புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இன்னைக்கு 2012 டிசம்பர் 21, உலகம் முழுக்க அழிய போதுன்னு பிரளயம் வருதுன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயும் எதுவும் நடக்கல. ஆனா எங்க ஊரை தவிர. வணக்கம், வெல்கம் டு ஸ்டோரி போர்ட். 2012 டிசம்பர் 21, இந்த தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உலக அளவுல கோடிக்கணக்கான மக்கள் பயப்படுற நாள். அதுதான் யுகாந்தம் ரிலீஸ் டேட். யுகாந்தம்னா ஹாலிவுட் சினிமா கிடையாது, உலகம் அழிய போறத குறிப்பிடுற நாள். அன்னைக்கு எல்லாரும் செத்துதான் ஆகணுமா? சாஸ்திரம் தெரிஞ்சவங்க இத பத்தி என்ன சொல்றாங்க? சயின்ஸ் இத பத்தி என்ன சொல்லுது? உலக அழிவ பத்தின பயத்தை போக்குற நிகழ்ச்சி தான் இன்றைய விவாதம். வணக்கம், வெல்கம் பேக். டிசம்பர் 21, 12, 2012, இந்த தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உலக அளவுல கோடிக்கணக்கான மக்கள் பயப்படக்கூடிய ஒரு நாள், அதான் பிரளய தொடர் ரிலீஸ் டேட். பிரளயம் அப்படின்னா ஹாலிவுட் சினிமாலங்க, அதான் இந்த உலகத்தோட கடைசி நாள். மனித குலம் எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு அழிய போறது கிடையாது, சரியா? 3-3 வாரத்துல உலகம் அழிய போகுதுங்கிறது பயத்தை ஏற்படுத்துது. அத பத்தி பாக்கலாம். அவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமால? சாஸ்திரப்படி 2012 எனக்கு அவ்வளவு தெரிஞ்ச, நான் அழகா சென்னைக்கு போய் எந்த சினிமா நல்லா ஓடும், நாளைக்கு யாரு சிஎம் ஆவாங்கன்னு சொல்லிருவேனே. இப்படி உங்க முன்னாடி காலி கிளாஸ் வச்சு நின்றுட்டு இருப்பேன என்ன? என்னல போத தலைக்கேறிடுச்சா நாக்கு நீளுது? மன்னிக்கணும் மகாபுரம், ஏதோ தெரியாம வாய் தவறி உளறிட்டேன். ஏதோ 10-20 ஆசைப்பட்டு ஏதோ இந்த ஊருக்குள்ள ஜோசியம் சொல்லிட்டு தெரியுற. என்கிட்ட உலக அழியறது பத்தி எல்லாம் கேட்ட எப்படிங்க? அப்போ அவனுக்காவது தெரியுமா? சொல்லுல, அவனோட விஷயத்த அப்படியே விட்டுருங்க. 10 நீங்க ஊத்துறதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன், அடுத்த பிக்கு எப்ப ஊத்துவீங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஏலே ஜோசியா, கொஞ்ச நேரத்துக்கு அந்த கிளாஸ பக்கத்துல வச்சு புட்டு நான் சொல்றத கவனமா கேளு. மேட்ரு என்னன்னா, அதோ அவனை கூட தெரியும்ல, உலக அழியறது பிரளயம் எல்லாம் சும்மான்னுட்டு. ஆனா அந்த உண்மையை அந்த டிவியில சொன்ன அனுவையே சேனங்க உடனே சேனல மாத்திடுவாங்க. இல்ல, உலக அழியறது உண்மைதான், பிரளயம் வரப்போகுது, பூமி பொழக்க போகுது, சமுத்திரம் பொங்க போகுதுன்னு சொன்ன அனுவையே 21 வரைக்கும் சேனங்க அவன் சேனல தான் பாப்பாங்களே. இத தாமல சிட்டில டிஆர்பி ஆவாரம்னு சொல்றாங்க மகாபிரபு. அந்த கதையில நமக்கு எதுக்குங்க? உங்க மனசுல ஏதாவது ஓடிச்சுன்னா அதை முதல்ல சொல்லிட்டு இன்னொரு பெக்கு ஊத்துட்டீங்கன்னா நான் நிம்மதியா வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கிடுவேன். சும்மா இருல, பிஃபோர் தட்டு
நான் ஒரு மாஸ்டர் பிளான் சொல்றேன் கேளு. அது என்னன்னா, அந்த டிவிக்காரன் ஏற்கனவே சனங்களை பாதி பயமுறுத்திட்டியா, மிச்ச பாதிய நீ பயமுறுத்தல. புரியலையா? அது ஒண்ணுமில்ல, அவன் சொல்றது உண்மைதான். உலக அழியதான் போகுது, நம்ம ஊரு கூட மூழ்கி போயிரும், எல்லாரும் செத்து போயிரும்னு அவனை விட அதிக சனங்களை நீ பயமுறுத்தல. முடிஞ்சு போயிடும்ல. ஆனா நம்ம கேம் அங்கிருந்து தாமி ஆரம்பிக்குது. நீ இந்த உலக அழிவு நிறுத்துறேன்னு சொல்லு. செருப்பள்ளி அடிப்பானுங்க, தெருநாய் அடிக்கிற மாதிரி. நான் போய் உலக அழிவு நிறுத்துறதா? எனக்கு ஒண்ணுக்கு முட்டிட்டு வந்தாலும் நிறுத்த முடியாது. ரெண்டு வச்சு வையே, அதனால தான்டா 10-20 உடம்பும் வாழ்க்கை நின்று போச்சு. இதை பாருல, இப்போ உலக அழிவை தடுக்கிறேன்னு நீ சொல்லு, தடுக்க முடியலன்னு வையே. கேட்கறதுக்கு அவனுல இருக்க மாட்டானுங்க, தடுக்கிறதுக்கு நீயும் இருக்க மாட்டல. அதே உலக அழியலன்னு வையே. நெக்ஸ்ட் கார்டுமனு நீதான்டா ஜோசியா. எனக்கு இது நல்லா புரிஞ்சிச்சிங்கய்யா, இது ரொம்ப பெரிய ஆட்டம் தான். எனக்கு ஏதாவது கேரக்டர் இருக்கா ஐயா? கொஞ்சம் முன்னாடி வால. அடே டேனியலே, நீயும் ஆடலாம்ல. அது என்னன்னா, நம்ம ஜோசியா நம்ம கிட்டதான் பேடானா ஊரெல்லாம் குட்டு, ஆனா டோட்டலா டூ பேட்லடா நீயே. குட் பேட்ல என்னங்க இருக்கு? காந்திக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, கோட்சேக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் மாத்திடுறேன். அப்படின்னு சொல்றீங்க? இது பாருங்க, இப்படி செஞ்சா நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? டீடைல்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்றேன்ல, முதல்ல சரக்கு ஊத்துக்கல தோண்டங்க. இது இப்போ மனித குலத்தை தேடி வரக்கூடிய அந்த அழிவு என்ன? அந்த அழிவால எப்ப ஆரம்பிக்கணும்? வேலை முடிஞ்சதுல இனி நீங்க தானே ஆரம்பிக்கணும். அது ஏதோ திருப்பி விட்டுறனல்ல, அந்த வேலையை ஆரம்பி. அதுக்குள்ள அவன் கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டு நமக்கும் வேலை சுலபம் ஆயிடுச்சுல. நம்ம முன்னோர்கள் எவ்வளவு சொல்லிருக்காங்க, அந்த விந்தைகள் எல்லாத்தையும் நாம உலக அழியறதுக்குள்ள பாப்போமா? பாத்துட்டே சாவோமா, இல்ல செத்துக்கிட்டே பாப்போமா, இல்ல செத்ததுக்கு அப்புறம் பாப்போமா? யாருக்கு தெரியும்? சொல்லு. டேய், இந்த வடி திருவிழாக்கு நீ வரல? வரல. அப்படி சொல்லாத, என்ன அவ மேல இருக்கிற கோபம் போலயா? போல. பாவம்டா, சித்ராக்கு சின்ன வயசுல இருந்தே உன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதனாலதானே ஐ லவ் யூ சொன்ன வாய்க்கு வந்து திட்டுனா? அப்படி இல்ல சிவா, நீ திடீர்னு அப்படி சொன்ன உடனே அவளுக்கு எப்படி சொன்ன? என்ன மனசுல இருக்கிறத சொன்னேன், அதுவும் இல்லாம ஐ லவ் யூ இப்படிதான் சொல்லணும்னு ஏதாவது இருக்கா என்ன? சரி, நீ இந்த வாட்டி ஊருக்கு வந்தனவே அவளே உனக்கு ஐ லவ் யூ சொல்லுவா. நீ எஸ் சொன்னா போதும், எந்த பிரச்சனையும் இருக்காது, மத்தத நான் பாத்துக்கறேன். நிஜமா தான் சொல்றியா? ஹா, அவ தான் என்கிட்ட சொன்னா. சரி, ஓகே, வரேன்.
சிவா சிவா ரெண்டரை ஆயிடுச்சா? வாங்க சார், வாங்க பாருங்க. காலகிட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கேவலமா இருக்கு. இதுல கிராபிக்ஸ் எங்கயா இருக்கு? அதான் சார் பெரிய விஷயம். ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு பாருங்க. இப்ப ஹாலிவுட்னா என்ன? ரொம்ப பெருசா? 25 கோடி செலவு பண்ணி கிராபிக்ஸ் எல்லாம் பண்றேன்னு ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சுக்கிட்டேன். இது உண்மையான புலி மாதிரி இருக்கு. கிராபிக்ஸ் எங்கயா? அது கிராபிக்ஸ் தெரியக்கூடாதுல்ல சார். அவதார் அது கிராபிக்ஸ் தான். தெரியலையா? இவ்வளவு செலவு பண்ணது உண்மையான புலியை காட்டுறதுக்கு இல்ல, அத ஜனங்க ஜூல பாத்துப்பாங்க. நாளைக்கு காலையிலக்குள்ள எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அத கிராபிக்ஸ் புலி மாதிரி காட்டணும். புரியுதா? புரியலன்னா புரிஞ்சுக்கங்க, அப்டேட் ஆகுங்கப்பா. சார் எப்படியாவது அவர் சொன்னதை செஞ்சிருங்க சார். சிவா அங்க பாரு, மேல இருக்கிற அந்த ரெண்டு லைனை தூக்கிட்டு மறுபடியும் ரெண்டரிங் போட்டு அவுட் ரெடியான உடனே சொல்லு. அவனை விட முட்டா பையன் மாதிரி தெரியறானா நானு? என்னடா பேசுற? அவர் நம்ம கிளைண்ட், அவங்க எப்படி கேக்குறாங்களோ அப்படி பண்ணி தரணும். கிளைண்ட் சங்கூத சொன்னா ஊதுவியா? இங்க வேலை பாக்குறமா இல்ல மாமா வேலை பாக்குறமா? மண்டையில மசாலாவே இல்லாதவெல்லாம் ப்ரொடியூசர் ஆனா இப்படிதான் இருக்கும். புத்த பணம் விழுந்துருச்சு, எடுத்துட்டு வா. சும்மா இருங்க, நீங்க சுட்டதுக்கு அப்புறம் விழாம இருக்குமா பிரசிடென்ட் ஐயா? இதே வேலை, இவர் சுட்டா உடனே விழுந்துரும். இப்ப இது எனக்கு கிடைக்கலனா நான் ஒழுங்கா தேடலன்னு பாரு. குன்றத்தூர் வீர பாண்டி நரசிம்மன், சன் ஆஃப் குன்றத்தூர் வீர ரணசிங்கம், நீங்க இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் ஐயா. ஏன் துப்பாக்கி? என்ன பேரு சொன்ன? உரிச்சி அப்படியே வறுத்து கொடுத்துருவா? சின்னம்மா சாப்பிடுவாங்களோ என்னமோ. அட போங்க சின்னம்மா, ஐயா இதெல்லாம் சாப்பிட போறாங்க. மறந்துட்டேன் பிரசிடென்ட் ஐயா, சின்னம்மான்னு சொன்னவன ஞாபகம் வருது. தயவு செஞ்சு எதுவும் அமெரிக்கா சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேலைக்கு ஆகாதுங்க. என்ன கேட்டா நீங்க எத்தனை பேரை பார்த்தாலும் பூஷன் ஐயாவுடைய பையன் நம்பர் ஒன்னா தெரியுறாங்க. அதுலயும் முறை வேற. கரெக்ட் தாண்டா, காசிராஜன் கூட நல்லவன் தான், ஜாதக பொருத்தமும் நல்லா தான் இருக்கு, ஆனா படிப்பு இல்லையே. நீங்க படிச்சிருக்கீங்களா சொல்லுங்க? ஊர் மொத்தம் மரியாதை கொடுக்குறாங்கல்ல, படிப்புக்கும் மரியாதைக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? அதுவும் கரெக்ட் தான்டா. சரி பாக்கலாம். இருந்தாலும் இங்க இருந்த செமித்தி ஆச்சுங்க. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? என் தாத்தாவோட தாத்தா கிலோமீட்டர் உயரத்துல பறக்கிற பறவை கூட துப்பாக்கியில குறி தவறாம சுடுவாரு. உழுகி தள்ளுறதுக்கு ஒரு அளவே இல்லை இந்த ஆளுக்கு. டேய், யாரும் ஸ்கூலுக்கு போலையாடா? எல்லாரும் திண்ணையில உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க. இனிமே எதுக்கு ஸ்கூலு? உலகம் தான் அழிய போதுல, டிவில தான் சொல்லுதாங்களே. அந்த டிவில சொல்றதெல்லாம் நம்பாதீங்கடா. பின்ன நீங்க சொல்றத மட்டும் நம்பணுமா? இவன் ஏலாவப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான்னு நீங்க சொன்னீங்க, இப்ப பாருங்க ஃபெயில் ஆயிட்டு எங்க கூட சுத்திட்டு திரியறான். திருந்த மாட்டீங்கடா, நீங்க ஒருத்தரும் திருந்த மாட்டீங்க. அப்போ நம்ம ஊரும் அழிஞ்சிருமா தாத்தா? நம்ம ஊர் என்ன சந்திர மண்டலத்துல இருக்கு,
கேள்வி கேக்குறான் பாரு. அப்ப நம்ம அம்மன் கூட அடிச்சிட்டு போயிடுமா? இல்ல நம்ம அம்மன் எப்படி அடிச்சிட்டு போகும்? சாமில முன்னையெல்லாம் நம்ம ஊர்ல அம்மனே கிடையாதுரா. பேய் பிசாசுங்க சுத்துதுன்னு நம்ம ஜனங்க இருட்டுனதுக்கு அப்புறம் வெளியிலயே வரமாட்டாங்க. இதோ இப்படி பயப்படுறாங்கன்னுதான் எங்க தாத்தாவுக்கு தாத்தா எங்கிருந்தோ அம்மனோட விக்கிரகத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சாரா. உடனே பேயெல்லாம் ஓடி போயிடுச்சா தாத்தா? பேய் பிசாசு எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா, அது நமக்குள்ள இருக்கிற பயம்தான். அப்போ சாமினா நம்ம பயத்தை போக்குற சக்திடா. எல்லாருக்கும் இருக்கு. நீ ஆயிரம் சொல்லுல, இந்த டிவி காரங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். டிஆர்பிக்காக இத்தனோட நியூஸ் இவ்வளவு பெருசாக்கி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. என்ன சொல்றீங்க பிரசிடென்ட் ஐயா? ஆமாமா, கரெக்ட் 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 எல்லாம் என்னங்க, நம்ம சின்ன வயசுல பாக்கல. ஓ ஸ்கைலாப் ஸ்கைலாப்னு ரேடியோலயும் பிடிச்சோனாங்க. அப்ப மட்டும் இந்த டிவி காரங்க இருந்தாங்க, பாத்ரூம் போக வச்ச ஊரே முழு அடிச்சிருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட் முழு அடிச்சிருப்பாங்க. என்ன பிரயோஜனம் இவன் நடவடிக்கைய பார்த்தா மொத்தத்தையும் பொண்ணுங்களுக்கே செலவு பண்ணுவான் போல இருக்கு. வந்துட்டு இருக்க இந்த சிகரெட்டுக்கு ஒருவா நீங்க குடுத்தீங்களா இல்ல தீபடியால பத்த வச்சீங்களா? கொஞ்சம் போனா நாலு புகை விடுவேன், கேன்சர் வந்தா எனக்கு தான் வரப்போகுது. அரசாங்கமே இதோ இந்த பொட்டியில எழுதி வச்சிருக்கானுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க மூஞ்சிலேயே புகைய ஊதுன்னு உங்க வேட்டியில ஓட்டு இருக்கு. இவன் எரும மாதிரி வளர்ந்துருக்கான தவிர இவன் மூளை வளரவே இல்லை. இங்க இருக்கிறவன் நாய் மாதிரி குழச்சிக்கிட்டே இருப்பான தவிர 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் ஏதாவது கேட்டேனா? என்ன பிரசிடென்ட் ஐயா முன்னாடியே வாய் நீளுது. நாலு நாள் இருப்பியால ஊர்ல? நாலு நாள் இல்ல, என் இஷ்டம் எத்தனை நாள் வேணாலும் இருப்பேன். வேலையெல்லாம் விட்டுட்டேன். அவன் தான் திமிர் பிடிச்சவன் தெரியும்ல, எதுக்கு அவங்க கிட்ட வாய் குடுக்கற? சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படித்தானே. நீங்க இருக்கீங்கன்னு பார்த்தேன், இல்ல அவன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்கோம்ல. ஐயா பெரிய எவன்டா அது? நம்ம சிவ வேலி விட்டுட்டானா? அவன் உடலடா, அவன் இம்ச தாங்க முடியாம துரத்தி விட்டுருப்பாங்க. நீ கழுவிட்டு போல, இங்க நாருது. சரிங்க, சிவ ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டானாடா. அவன் அடிச்சு துரத்தி இருக்காங்களாம், உடனே ஓடியாந்துட்டான். அப்படியா? போலீஸ் கேஸ் ஆகி வேலையை விட்டே அனுப்பிட்டாங்களாம். அதனாலதான் அவன் ஊருக்கு வந்துட்டான். ரொம்பதான் தைரியம் அவனுக்கு. நரேனையா, நரேனையா அங்கனே இருங்க. ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் அங்க இருங்க. ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்றா. உங்க புள்ள வேலை செய்யற இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். அங்கனதான் ஒரு பொண்ணு கிட்ட வம்பளத்து இருக்கானா, அது போய் மேனேஜர் கிட்ட புகார் சொல்லிடுச்சான். மேனேஜர் என்னன்னு கேட்டதுக்கு மேனேஜரே கீழே தள்ளி விட்டாரான். அது போலீஸ் கேஸ்ன்னு ஆகி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்களா ஐயா? உங்க புள்ளைய வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களாமே. இந்த கதையெல்லாம் உனக்கு எவம்ல சொன்னது? சிவா ட்ரெயின்ல வந்து இறங்கி இருக்கான், வந்துகிட்டு இருக்கான். அவன் வரமாட்டேன்ல சொன்னான். ஏமா, நம்ம சிவா ஊர்ல இருந்து வரானா? அவன் சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணிருக்கியா? சரி உப்மா பண்ணிரு. இருங்க, முந்திரி பருப்பு இருக்கான்னு போய் பாத்துட்டு வரேன். இருக்கான பாரு, இல்லன்னா இவன் வாங்கிட்டு வந்துருவான். இவன் தான் சைக்கிள் எடுத்து வந்திருக்கான்ல. என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு வந்திருக்கான், கோவமே வராது உங்களுக்கு? இதுல முந்திரி பருப்பை போட்டு உப்மா செய்ய சொல்றீங்க? இங்க பாரு விளங்காத பயல, நீ பாட்டுக்கு வந்து என் பிள்ளைக்கு வேலை போச்சுன்னு சொன்ன அது சரி, ஆனா என்கிட்ட வந்து என்னங்க நீங்க கோவப்படாம இருக்கீங்கன்னு சொன்னா எப்படில? என்னங்க உண்மையா சொன்னா இப்படி பேசுறீங்க? ஏ உன்கிட்ட எப்படி பேச, வேற எப்படி பேசுறதே? உன் பொண்டாட்டி வீட்டு விட்டு ஓடணும்னா நீ தூக்குப்பட்டு செத்து போயிடணும்னு சொன்னாங்க, ஆனா நீ மானங்கிட்டு போய் சைக்கிள் எடுத்து ஊர் போற சுத்திட்டு இருக்க. என்னங்க வீட்டுல முந்திரி பருப்பு இருக்கா, அவனை போக சொல்லுங்க. இல்ல முந்திரி பருப்பு இருக்கா, நீ கிளம்பு. சீச்சி, இது என்ன குடும்பமோ. சொர்க்கமே என்றால் என்ன மாமா, சுறுசுறுப்பா இருக்க. ம்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 
என்ன அந்தாலும் மூஞ்சி அப்படி வச்சுட்டு போறாரு. இப்பதான் நாகப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டேன், அதான் நீ உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். என்னடா உலகழிது உலகழிதுன்னு டிவியில சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்ப சிட்டியில யாரும் பாக்குறது கிடையாது, ஆர்ஆர் சினிமா தான் பாக்குறானுங்க. போன தடவை உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பயந்து வந்தியா? இந்தா அப்பாடி, பாக்க எவ்வளவு அழகா இருக்கு, சினிமா ஹீரோனி மாதிரியே இருக்குல்ல. அப்ப எடுத்துட்டு போய் டான்ஸ் ஆடு. அவருடைய நினைவாக போட்டியாளர் ஈட்டியை எரிஞ்சிருக்காரு, அது பறக்குது 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 பறந்து 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 லேண்ட் ஆயிடுச்சுப்பா. அதுவுமே எரிஞ்சிருக்காரு. ஏங்க அந்த காலத்துல உங்க தாத்தா சூப்பரா ஈட்டி எறிவாருங்க, வரும்போது $20,000 கொடுக்கற சிவபாராண்டா காசு. இன்பமெங்கோ இருக்கிறவரையில் வாழ்க்கை ஜோரிடா, நீ யாருன்னு சொல்லிடா சிவா, நீ யாருன்னு சொல்லிடா சிவா. உலகத்தில் உள்ள கணக்குகள் எல்லாம் தூக்கி வீசிடா, நீ யாருன்னு சொல்லுடா சிவா, நீ யாருன்னு சொல்லுடா சிவா. சிவா சோகத்துக்கு லீவா என்ன, சிவா மேல நீ பார்த்தா என்ன, சிவா பயம் ஒண்ணு இருக்கா என்ன, சிவா 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 சிவா. அவன் இவன் எவனோடும் போட்டி போட்டுடாம ஒத்து வாழும் தேவை என்னடா, இருக்கும் நாள் வரைக்கும் பிடிச்சத செஞ்சு பாரு, செத்து பொழைப்பது சாபம் தானடா. I don't care at all. Oh, 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 oh,
தித்திடாம மனசுல மனுஷன ஏசுவது என்னடா வெட்டிய போட்டுருவோம் நல்லா இருக்கீங்களா? ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எதுக்குடா இதெல்லாம் மச்சா? அவன் ஆட்டத்தை பாத்தீங்களா? ஏலவட்டம்ல இந்த ஆட்டம் கூட இல்லைன்னா இப்படா என் முப்பாட்டம் எரிஞ்சத விட இவ ரொம்ப தூரம் எரிஞ்சிட்டால, அது சாதாரண விஷயமா என்ன? நல்லா தண்ணி எடுத்துட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. பயன்படுத்தினதுல சிவா, எந்த நட்சத்திரத்துல போறதையோ நீ? ஐயோ, சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கடா. உனக்கு எப்படி வேணுமா அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க? தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் ஆட்டம் போட்டுக்கிட்டு வாழ்க்கைய ஜாலியா என்ஜாய் பண்ற. என்னவோ, நேத்து திருவிழால வரி முடிச்ச நாய் மாதிரி இப்படி 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 ஆடிக்கிட்டு இருந்தல, அப்ப அந்த பிரசிடென்ட் பொண்ணு அப்படி ஒன்னு பாக்குறாடா. அந்த டான்ஸ என்னால ஆட முடியாதாடா. நீ பாட்டை போடு, எப்படி ஆடி காட்டுறன்னு பாரு. இரு, பாட்டே வேணா ஆடி காட்டுதேன். ஆனா பாட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சொல்றியா? ஆமாமா, சொல்றி. நீ வா, வந்து ஆடு என் கூட. நான் எப்படி ஆடுறேன்னு பாக்கறல்ல. சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? நானும் ஆடுவேன் குடிகார. நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லிருக்காங்க, அத மாயன் கேலண்டர் கூட உறுதிப்படுத்துது. இந்த கலியுக முடிவு உண்மைதானா?
நமக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது ரெண்டு வாரம் மட்டும் தானா? நல்லா இருக்குது இது. உன் தாத்தா பெரிய புறம்போக்கல. அந்த ஆளுக்கு நான் பிள்ளையா பிறந்தேன், நானும் புறம்போக்குதேன். நீ ஒன்னும் உத்தமனாலாம் பிறக்கல, நீயும் புறம்போக்குதாம்ல. ஆனா நீ புறம்போக்குங்கிற விஷயம் ஊர் முழுக்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. குடி, தப்பு இல்ல, வீட்டுல வச்சு குடி. வேணும்னா உங்க அத்தா கறி ஆம்பளேட் கூட போட்டு கொடுப்பா. சரியா? சூப்பே, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாடா எனக்கு. அம்மாவை ஆம்பளேட் போட சொல்லு. ஏலே, நாம பாக்க மேலதாம்ல ஆர்ப்பாட்டமா தெரியும். கடன் பட்டுக்கிட்டே இருந்தா சொத்து எதுவும் மிஞ்சாதுல. பாரு, இங்க பாரு, பாருல, உள்ள கிழிஞ்ச பனியிலு மேல சிலுக்கு ஜிப்பா. இந்தாரு, பிரசிடென்ட் ஐயா பொண்ண கல்யாணம் கட்டிக்கிடுற வரைக்கும் அமைதியாரு. இது தாம்ல உனக்கு ஃபைனல் வார்னிங். திரும்ப திரும்ப சொல்ல மாட்டோம்ல. மாவாட இந்த சொசைட்டிய ஒரு சந்தை. அதுல நாம எல்லாம் விற்கப்படுற ஐட்டம்ஸ்ல உள்ளுக்குள்ள எம்புட்டு அழுகி போயிருந்தாலும் பேக்கேஜ் மட்டும் மேல பாசா இருக்கணும்ல. இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கூட. ஏ தங்கம்ல, என்னங்க? என்னடி அவன்? அதெல்லாம் பரவாயில்ல, அவன் நம்மளுதான். திரும்பவும் சொல்றேன்டி, இந்த முறை சொதப்பிடாத. ஹே, நீ ஒண்ணும் பயப்படாத, அதெல்லாம் உன சொதப்ப மாட்டேன். இந்த வாட்டி மட்டும் நீ சொதப்பன, அவ என்ன வீட்டுக்கே வந்து அடிப்பான். எனக்கு என்ன பயமா என்ன? இது வரைக்கும் மாதிரி இல்ல. ஒரே ஒரு நிமிஷம், இவ மறுபடியும் சொதப்பிடுவா போல இருக்கே. என்னடி ஆச்சு உனக்கு? பெருசா வாய் கிழிய பேசுன, இப்ப என்னடி இது? ஐயோ, என்ன விட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு நீச்சல் தெரியாது, இல்லைன்னா குதிச்சு ஓடிடுவேன். அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாத தாயே, அப்புறம் வேணா இங்கே கொண்டுடுவோம். சொல்ல முடியல. இன்னும் ஒரே நிமிஷம் அண்ணா, வாடி சீக்கிரமா வந்து சொல்லு. என்னால முடியல, அப்புறம் நானும் கூட சேர்ந்து சாக வேண்டியதுதான். ஏ, உன் கால விழுந்து கேக்குற, எனக்காக ஒரே ஒரு தடவை அவன ஐ லவ் யூன்னு சொல்ல சொல்ல பிளீஸ். நான் எஸ் என்ன கையை காட்டுறேன். ஹலோ, என்ன? ஏ, ப்ளீஸ் டி, ப்ளீஸ், எனக்காக போ. ஐயோ கடவுளே, இவங்கெல்லாம் என்ன சாகடிச்சிரும் போல இருக்கே. நீ அடிக்க மாட்டேன்னு சொல்லு. சொல்றேன், சொல்லு. அவ ரொம்ப டென்ஷனா இருக்கிறதுனால வார்த்தை வர மாட்டேங்குது. நீ இன்னொரு தடவை ப்ரப்போஸ் பண்ணனு வை, அவ எஸ் என்ன கை காட்டுறேன்னு சொல்றான். ஓ, ப்ரப்போஸ் பண்ணா எஸ் என்ன கை காட்டுவாளா? ஆஹா, இனிமேல் இப்படி புரோக்கர் வேலை செஞ்ச உனக்கு இருக்கு அவஸ்தப்படுற உங்க அப்பாவுக்கு ரெஸ்ட் குடுத்துட்டு அந்த ஃபாதரா நீ ஆகுன்னு சொன்னாரு.
நம்ம ஃபாதருக்கு சர்ச்சாக சொன்னார். சி சி சி, நம்ம சர்ச்சுக்கு ஃபாதராக சொன்னார். அது ஒன்னும் சொத்து கிடையாதுடா, அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு கொடுக்கிறதுக்கு. சொல்ல அந்த பையனுக்கு அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும்டா. எல்லாருக்குமே ஃபாதரான அந்த தேவனே சொன்னதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஆல் இந்த ஊருக்கே ஃபாதரா இருக்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்ல குடிகார பையலே, உனக்கு முதல்ல பைபிள் எப்படி இருக்குன்னாவது தெரியுமாடா? நீ ஃபாதராக போறியா? வீணா போனவன, வீணா போனவன, நீ உருப்படாம தான்டா போ போறானா? ஃபாதரா போறானா? கடைசியா சொல்றேன் ஃபாதர், அந்த ஃபாதர்ஷிப் எனக்கு கொடுத்தா அந்த தேவனையும் இந்த ஊரையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். அப்படி இல்லனா நான் நேர அவர்கிட்டயே போயிடுறேன். இல்ல நீ ஸ்டூல தள்ளுடா. வேற சொல்லுங்க, நான் கேட்கிட்டாங்க போட்டோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ லேசுப்பட்ட ஆளு கிடையாதுடா டானியலு. இல்ல ஜோசிய, ஐயா உண்மையான வேலைக்காரன இவன் தான்ல. சரி நான் உடனே வேலைய ஆரம்பிக்கிறேன். இரு இரு இரு, அவ்வளோ ஸ்பீடெல்லாம் போகக்கூடாது. சானங்க நான் போகணும்னா முதல்ல இவன் தாம்ல ஆரம்பிக்கணும். ஏலே ஜோசியா, ஐயா டேய், நீ இப்படியே பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்தன்னா ஆண்டவனே டபுள் டியூட்டி பார்த்தாலும் உன் தரித்திரம் தீராதுல. தைரியமா இருல. குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனன வில்லேந்து சொன்னா இதோ உன்ன மாதிரிதாம்ல பயந்தான். உனக்கு பின்னாடி நான் இருக்கேன்ல. இவருக்கு என்ன கிருஷ்ணன் நினைப்பா? இவன் சொல்ற பகத்விதிய நான் கேட்கணுமா? கேட்டா நல்லா இருப்பேன். மகாபிரபு, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இந்த அப்பாவி ஜனங்களை ஏமாத்துறது மிகப்பெரிய பாவம். அதுக்காக பகவத்கீதையெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு தான். ஏழை ஜோசிய, பிரபு இந்த பகவத்கீதையும் பைபிளும் இருக்கிறது வெறும் பூஜை பண்றதுக்கு இல்லவே, யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் கூட. இப்போ ஏமாத்து வேலைங்கிறியா? இப்போ உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வையி, நேர்மையா ஆத்தங்கரையோரம் உக்காந்து மீனே மீனே எனக்கு பசிக்குதுன்னு சொன்னு வையி, அது கபுக்கு நேகிரி வந்துவும் வலையில விழுமா சொல்லு. அதுக்கு என்ன பண்ணுவோம்? கம்பு வெட்டி, நூல சுத்தி, முள்ள கட்டி, அது தெரியாம அதுல துணிய சுத்தி, தண்ணிக்குள்ள தூண்டில போட்டு மீனே மீனே உனக்கு பசிக்குதாம்மா அப்படின்னு சொன்னோம் வையி. அப்ப ஆசையில யாரைய கடிக்க படுக்கணும் மேல இழுத்தா நமக்கு மீன் வருவழு. பாவ புண்ணியத்தை பார்த்தா இந்த உலகத்துல எந்த உயிரும் வாழ முடியாதுல. இது இயற்கையின் நியதி. இது தான் இங்கிலீஷ்ல சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். பாங்க வாங்கிக்க. திடீர்னு அவ்வளவு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவன் வர சொன்னா? ஏன் நான் போன் பண்ணா வரமாட்டானா என்ன? அதுக்குள்ள ஐ லவ் யூ சொல்லிட்டியாடி? இல்ல வந்தா சொல்றேன்னு சொன்னேன். கேக்கறதுக்கு என்னமோ நல்லதா இருக்கு, யாராவது பார்த்தா பிரச்சனை ஏட போது. ஏ அதுக்கெல்லாம் பிளான் போட்டுட்ட. நான் மறுபடியும் கால் பண்றேன். என்ன உங்க அப்பனா நீ கூட யூஸ் பண்ணிக்கிறியா? சீ, என்ன ஸ்மெல் இது? கீழே போடு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். இதனால உனக்கு என்ன கிடைக்குது? ஊதுனா என்ன கிடைக்கும்னு தெரியாதானா? ஊதுலனா மட்டும் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு என்னவோ. சும்மா கதை விடாத, எனக்காக சிகரெட்டு கூட விட மாட்டியா? கூடாத. கடவுள் நம்பிக்கை இருக்கா உனக்கு? அப்போ உனக்கு பகவத்கீதை முழுசா தெரியுமா? எனக்கு முழுசா மூணு வரியில தெரியும். காலடு நடந்தது நன்றாகவே நடந்தது, நடப்பது நன்றாகவே நடக்கிறது, நடக்க போவதும் நன்றாகவே நடக்கும். நீ ஏன் கவலைப்படுகிறாய் மகளே? வெக்கமால உனக்கு பகவத்கீதை சிகரெட்டு ஒண்ணா உனக்கு? சீ, கதை விடாத. நான் டைரக்டா கேக்குறேன், எனக்காக சிகரெட்டை விட முடியுமா இல்லையா? நானும் டைரக்டாவே சொல்றேன், எனக்கு இது கிக்கு கொடுக்கும். இதுக்கு மிஞ்சின கிக் ஏதாவது கிடைச்சா அப்ப நான் விட்டுடுறேன். உன்னோட கேவலமான கிக்க நீயே வச்சுக்கோ. சீ, கன்னி பெண்ணே குபத்தில் பார்க்கும் கண்ணே, பியானாய் நீ என் முன்னே. போது போதும் வெட்டி பேச்சு வேண்டாம், வேறேதும் நீயும் செய்ய வேண்டாம். பளிங்க போலே விண்மேலே உன் தேகமம்மா, சிலிர்க்க வைக்கும் முன்னாலே உன் விந்தயம்மா. இந்நேரம்
மாற அந்நாளை நீயும் கூற என் நிழலும் உந்தன் பக்கம் என்று மோட்சம் அடைதே விண்மேலே ஆடும் பெண்ணே கோவிக்கும் கண்ணி பெண்ணே கோபத்தில் பார்க்கும் கண்ணே யானாய் நீ என் முன்னே ஓ பணியில்லையே மனதை சேர்க்கும் மனதில்லையே இவ்வாறு வருவில்லை வழியை தாங்கும் மனமில்லையே நாம் சேர்ந்திடும் சமயம் நேருமா இதயம் சேர்கின்ற வழி மாறுமா பொண்டாடி சொல்லுச்சு நம்ம பிரம்மானந்தத்துக்கு ராத்திரி கனவு வந்துச்சான் சாட்சாட் போத்தனூர் வீர பிரம்மேந்திர சாமி கனவுல வந்தாரு சொல்றது அம்புட்டு நேசம் 21 உலகம் மொத்தம் அழிஞ்சிரும்னு சொன்னானாமா உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா இருக்கு உலகாளி இது உலகாளி இதுன்னு அங்க டிவிக்காரன் பயமுறுத்திட்டு இருக்கேன் இந்த பிரம்மாண்டம் பயந்து தூங்கும் போது கனவு கண்டிருப்பேன் அவ்வளவுதானா இட்ஸ் காமன் சென்ஸ்ல அது சரி நீங்க சாமியை நம்ப மாட்டீங்க எல்லாமே உங்களுக்கு கிண்டல் தான் பாருங்க பிரம்மாண்டா சொன்னு எவ்வளவு மோதிரம் போட்டிருக்கேன் அவரு ஜாதகம் பார்த்து சொன்னா அது அப்படியே நடக்குங்க ஒண்ணு பண்ணல ஒரு தாயத்தை ரெடி பண்ணி உன் அரணாக்கோட்டில கட்டிக்க சரியா இருக்கும் மச்சா இதையெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது பிரம்மானந்தாவுக்கு வந்த கனவுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் சிக்கிருச்சு மீனு மச்சா என் மேல உள்ள மரியாதைக்கு ஒரு தடவை என் கூட வந்து பாருங்க உங்க முன்னாடி அந்த பிரம்மாணத்தோட வண்டவாளத்தை கழிக்கிறேன் வாங்க மச்சா சரி வா இவன் ஊர் மொத்தத்தையும் கலவரமாக்குறதுக்கு என்னமோ கிளைப்பட்டு இருக்கேன் நீங்க இருக்க மச்சா நான் ஒரு வழி பண்றேன் நாம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கத்தானே போறோம் சண்டைக்கு இல்லையே ஏமா ஏய் தள்ளு தள்ளுமா தள்ளு தள்ளுமா கொஞ்சம் பொறுமையா பொறுமை பொறுமை எப்படா வருவான் வழியில கொஞ்சம் நேரம் ஆகுங்க பாக்குறேன் நாக்கெல்லாம் வரலது அப்படி போய் ஒரு சுருட்டு புடிச்சு வந்துடுறேன் நீ போயிட்டு வா சீக்கிரம் வெளில வர சொல்ல தருமா லேட்டாச்சு நானே அப்புறம் கதை உடச்சிட்டு உள்ளார போயிருவேன் ஜாக்கிரத மொத்த ஜனமும் நம்மளை சாகடிக்காக திருண்டு வந்துட்டாங்க போல் இருக்கு
என்னடா ஜோசிய, என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப பயமா இருக்கங்கய்யா. அதான் ஒரு பெக்க போட்டுக்கிட்டு ஜனங்களை எப்படி ஈர்ப்பதுன்னு டாக்டர் பட்டாபி எழுதின புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். உன் புஸ்தகத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு முதல்ல பகவத்கீதை எடுல ஐயா. மகப்பிரபு, மகப்பிரபு, பதத்து ஒரு பக்கம் வைங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, எனக்கு டென்ஷன் ஏறுது. ஓ அர்ஜுனா, எதற்கும் அஞ்ச வேண்டாம். அது உனக்கு அழகல்ல. உன் கடமை யுத்தம் செய்வதே என்ற காரணத்தால் யுத்தம் செய்ய நீ கிளம்பு. ஜோசியரே, உங்க கெட்டப்பு பின்னாடி ஸ்மோக்கு செட்டப்பு பில்டப் எல்லாம் கலக்கலா இருக்குதுங்க. ஆமா, உலகழியுது உலகழியுதுன்னு டிவிக்காரங்க உலகத்தையே கலவரப்படுத்திட்டு இருக்காங்க. கனவுல வந்த உண்மையாயிருமா? அப்படி ஆவற மாதிரி இருந்தா நேத்து நைட்டு என் கனவுல இல்லையானா வந்துச்சு. விடிஞ்சு பார்த்தா போர் அடிக்கிற போண்டாடி பக்கத்துல இருக்கா? இதுக்கு என்ன சொல்ற? பூசன் பைரவ் கிராமத்தோட சூப்பர் ஸ்டார். அக்கில் இருந்து எனத்தை எடுத்து கொடுக்கறானே. புரியுதா? இது கனவு கிடையாதுன்னு நடக்க போறது மகா பிரளயம். உங்களுக்கு புரியலையா? கண்ணுக்கு தெரியுதா? ஆகாயத்தில் இருந்து ரத்த மழை பொழியறதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதா? கேக்குதா? கணங்களோட மரண ஓலம் காதுல கேட்குதா? வெள்ள காக்கா பறக்கும், ஆடுகளுக்கு பன்னி குட்டி பிறக்கிறதும் நடக்கும். இவ்வளவு பெரிய உயரமான மரத்துல இத்தனோண்டு சாமந்தி பூ பூக்கிறதும் நடக்கும். யாரோட கனவலையும் வராத மாதிரி விசித்திரமான விஷயங்கள் வரும். நெருப்ப கக்க போகுது பூமி. இந்த அண்டமே அதிர போகுது. பிரசிடென்ட் ஐயா, நீங்க சின்ன வயசுல கடிச்சு துப்புன அந்த சின்ன தேங்க முளைச்சு இவ்வளோ பெரிய மரமாகி உங்க மேலேயே வந்து விட போகுது. நாரி கடியில நசுகுன நாய் மாதிரி ரத்தம் கக்கி செத்து போற அந்த காட்சி உன் கண்ணுக்கு தெரியுதா? முடியாது. இதுதான் அந்த தெய்வத்தோட முடிவு. சங்காரா, ஏத்துக்கோங்க குருதேவா. ஐயா, எவ்வளோட குடிச்சு தொலைச்சு குடிக்கார பயல. இந்த நாத்தது எனக்கு வாந்தியே வருதுல. சீக்கிரம் எந்திரிச்சு போய் லாகண்டில் மத்தது நான் பாத்துக்கிறேன். ஓடல சொல்லுங்க சாமி. அததான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நான் தியானம் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு.
செம்போ சங்கர. ஐயா குருதேவா. ஏ மச்சான் தெய்வமே, ஏதேதோ செய்திடா. விளையம்னா எப்படி, உலகம் அப்படியே வெடிச்சு சந்திரிடுமா? ஒரே நாள்ல எல்லாமே எழுதிடுமா? கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிடுமா? இல்ல மொத்தமா வருமா? பிரம்மாண்டம் தான் உலக அழிய போது. எவ்வளவு நேரம்டா? நீ வேற சும்மாறே நேத்து அந்த பயமுறுத்தல இருந்து வயித்துல நிக்காம போய்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வராது. எனது இதா இதுலடா உலக அழிவு. நாம சாகுறது உறுதியா? இன்னும் ஒரு வாரத்துல நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். Don't go away. Be with us. நாதா நாதா யேசுநாதா, மேரிமா புத்திரா காப்பாத்தவா, ஊரு முழுக்க பக்தராயிட்டோம், பக்தியோட உம்மை வந்து வேண்டுகிறோம். உம்மை விட காப்பாத்த யாரும் இல்ல, அதுக்கு ஸ்துதி பாடுறோம். எமக்கு தருவாரு மகிமயத்தான், அதுதான் பிரபு சக்தி. நாதா நாதா யேசுநாதா, மேரிமா புத்திரா காப்பாத்தவா, ஊரு முழுக்க பக்தராய் பக்தியோட உம்மை வந்து வேண்டுகிறோம். ஆமா நஜந்தா, மகா பிரளயம் வரத்தான் போகுது. அதனாலதான் அந்த தேவன் நேத்து வரைக்கும் பாவம் மட்டுமே செஞ்சுட்டு இருந்த என்ன, இன்னைக்கு உங்களுக்காக புனிதமாக்கி அனுப்பி வச்சிருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் என் பெத்தவங்களையும் ஊர் ஜனங்களையும் ஏமாத்தினவன் தான். ஆனா இன்னைக்கு நான் பரிசுத்தமானவனா மாறிட்டேன். என்னைய மூன்றாவது அத்தியாயத்தில் 30வது சாப்டரில் என்ன இருக்குன்னு கேட்டாரு. புரியுதா உங்களுக்கு? யாரு கேட்டாரு? தேவனால் புனிதனாக்கப்பட்ட என்ன ஒரு பாவி கேட்கிறார். ஏன் கேட்கிறாரு? எதுக்காக கேட்கிறார்? யாரை கேட்கிறார்? கேட்டுச்சா? 30வது சாப்டர்ல புரிஞ்சுதா என்ன எழுதியிருக்குன்னு கேட்கிறாரு. யாரை கேட்டாரு? அடிங்க பரம பாவியானனா ஃப்ரெஷ்ஷா புனிதமான உன்னை அப்பல இருந்தே அதையே சொல்லிட்டு இருக்கியே, அதைதான்டா நானும் கேட்டுட்டு இருக்கேன். சீக்கிரமா சொல்லு. அது உனக்கு கரெக்டா ஒருத்த மாட்டானடா. சொல்றேன். இதுல இல்லப்பா, பைபிள் முழுக்க தேடி பார்த்துட்டேன். எல்லாரும் நல்லா கேளுங்க. இன்று ஒரு பாவி 3வது அத்தியாயத்தில் 30வது சாப்டரில் என்ன இருக்குன்னு தேவனால் புனிதமாக்கப்பட்ட என்ன கேட்கிறார். அதன் காரணமாக உலகெங்கும் இருக்கும் எல்லா பைபிள்களில் இருந்தும் இந்த நிமிடமே அந்த சாப்டர் நான் அழித்து விடுகிறேன். இப்ப திறந்து பாருங்க. மாயமா இருக்கு, மாயமாவே இருக்கு. நம்ம ரட்சகர் வந்தாச்சு, நிஜமாவே நம்ம ரட்சகர் வந்தாச்சு. நம்ம ரட்சகர் வந்துட்டாரு, இந்த உலக அழிவை தடுக்க வந்துட்டாரு. பாவி அவன் அழிந்திடுவான், புனிதர்கள் வாழ்ந்திடுவார். புனிதன் நான், பாவி நீ, அழிவை தேடி போகாதே. நாதா நாதா யேசுநாதா, மேரிமா புத்திரா காப்பாத்தவா. யேசுநாதர் சொன்ன வார்த்தை நம்ம காப்பாத்துமே அனைத்து முகத்தையும்.
தேவனே, இப்படிப்பட்ட பாவிங்க தான் உங்க பேரை கெடுக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான தண்டனையை நீங்க கொடுக்கணும். மகாபிரபு மன்னிச்சிருங்க. அந்த டேனியல் இப்படியும் மேனேஜ் பண்ணிட்டா, ஆனா அந்த சிவன் என் மேல வந்தா நான் என்னால தாங்கிக்கவே முடியாது. இளைய ஜோசியா, இந்த மாதிரி நேரத்துலதான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொன்னார்? இப்போ அந்த பாகவதத்தையும் பகவத்கீதையும் கொண்டு வந்து குழப்பாதீங்க. நான் நீங்க பண்ற மோசடி வேலையிலிருந்து எப்படியாவது விலகி போயிடுறேன். அப்படிதான் சொறி பிடிச்ச நாயே, எக்ஸ்ட்ராவா பண்ணு வெயி. நேத்து நீ எனக்கு காட்டுன கனவு ஊர் மக்கள் எல்லாருக்கும் காட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் சனோ திருவிழால திருநாய் அடிக்கிற மாதிரி உன் அடிப்பாங்கடா பைத்திய கரப்பாண்ணாட. மகாபிரபு, ஐயா, அப்பா, மகாபிரபு, இந்த மகா பிரளயத்திலிருந்து காப்பாத்துற வழி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா? இருக்கு. என்னது? ஊருக்குள்ள லைனுக்கு வந்துட்டான். இது கூட ஒரு விதத்துல கொள்ள மாதிரிதான். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களோட தங்கங்களையும் ஒண்ணு சேர்த்து அதை உருக்கி தக தகன்னு தங்கத்தால மகா சிவலிங்கத்தை உருவாக்கி பஞ்சாமிர்தத்தால லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த காவிரி தாய்க்கு அர்ப்பணம் செஞ்சா நம்ம வேண்டுதல் அந்த பரமசிவனுக்கு போய் சேரும். இது எவ்வளவு பெரிய மகாபாகியம் மகாபிரபு. இப்பவே இங்கே என் தங்கம் மொத்தத்தையும் கொடுக்கறேன். இந்தாங்க எடுத்துக்கங்க மகாபிரபு. அர்ப்பணே அடிங்கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாத்தையும் திறந்த இந்த மகா முனி கிட்ட, இந்த மகா புருஷன் கிட்டயே கொஞ்சம் கூட சுத்தமில்லாத நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பியா? உனக்கு சாவு நிச்சயம். ஸ்கிரிப்ட் மாத்தி உதச்சிட்டான் போறோம் போக்கு. நாளைக்கு காலையில இந்த மகா காரியம் உபவாச தீட்சையோட ஆரம்பிக்கும். அதுக்கு அப்புறமா பிரசிடென்ட் ஐயா தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நகைய கொண்டு வந்து சமர்ப்பிப்பாரு. அதுக்கப்புறம் அவரு அம்மனுக்காக செஞ்ச நகை எல்லாத்தையும் சமர்ப்பிப்பாரு. அதுக்கு அப்புறமா தான் உங்க எல்லாத்துக்கும் அந்த தகுதி வரும். நடிகர் திலகத்தையும் போல இருக்க நடிப்பு. அந்த உரிமையும் தகுதியும் உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க தான் புண்ணிய செஞ்சவங்க. நீங்க மட்டும்தான் இந்த ஊர் மக்களுக்கு வழிகாட்டியா. ஒரு நல்ல வார்த்தைய நீங்க சொல்லணும். பிரசிடென்ட் ஐயா பேச்சுக்கு மறுபேச்சு இருக்காங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னா உசுர கூட கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் போது தங்கமலாம் மாத்திரம் என்னையா சொல்றீங்க? இந்த விஷயம் கம்பெனிக்கு தெரியறதுக்கு முன்னாடி மொத்தமா ஆட்டே போடணும். அந்த சாமி அந்த லிங்கம்லாம் நமக்கு சரிப்படாது. நாம எல்லாம் சேர்ந்து நம்ம தங்கத்தை வச்சு ஒரு மகா சிலுவையை ரெடி பண்ணுவோம். நாமளும் ஊரை காப்பாத்துவோம். உலகில் எங்க போனாலும் எல்லோரும் ஒண்ணுடா, அவனுக்காக ஊரை மாத்துவாண்டா. நிஜமடா, நிஜமடா, நிஜமடா. ஐயா, பொண்ணு கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தங்க முடியாது. இங்க உலகமே அழிய போகுதா? இப்போ பொண்ணு கல்யாணம் முக்கியமா? நிஜமடா. வீடு தேடி நல்லா பேசி பேரம் செய்வா. பொய்யால கேக்குற இடத்தில் எவனும் இல்ல. எல்லாம் போனா போகுது.
எனக்கு பயங்கரமா வசிக்குதுயா. தாலி காசு என்ன நீங்கம்மா? கிடைக்கிறதெல்லாம் சுருட்டுடா, மதிப்பு வாங்கி அறுத்து எடுத்து தெரியாம காலி பண்ணுடா. என்ன தீட்சை ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, வயித்துல இருந்து கேஸ் தான் வருது. கலவாடோ ராஜாங்கோ, கலவாடோ ராஜாங்கோ. வெறும் வயித்தோட வயிறெல்லாம் எரியுதுங்க தாத்தா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எல்லாம் எப்படி தூக்கி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? பைத்தியம் பிடிச்சிருக்கா இவங்களுக்கு? நிஜமா கடவுளுக்கு வேணும்னா இவங்க கிட்ட கேட்பாரா? டைரக்டா அவர் எடுத்துக்க மாட்டாரா? நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. சொன்ன மாதிரிதான் இருந்தா, பகவத்கீதை இல்லையா, பைபிள் இல்லையா, குரான் இல்லையா, கடவுளை நம்புறதுக்கு ஒரு நேரம் வரணும். கிருஷ்ண அர்ஜுனனுக்கு கீதையை கூட குருக்ஷேத்திரத்துல தான் சொன்னாரு. அதனால இவங்களை பத்தி நீ யோசிக்காத. எப்போ எது நடக்கணுமோ அது அப்படியே நடக்கும். தேவைப்படும் போது யோசனையும் வாய்ப்பும் தானே வந்து நிற்கும். இந்த பிரபஞ்சம் மொத்தமும் வேண்டானாலும் உனக்கு உதவி செய்யும். இது ஏ வளையல் மாதிரி இருக்கு, அடகு வைக்கிறேன். நீங்க இங்கேயே வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி எத்தனையோ இருக்கும். ஊர்ல பாதி பேர் இங்கதான் வச்சிருக்காங்க. தங்கத்தை சொன்ன இதுல முறப்பு வேறையா? அத்தா உங்க நெக்லஸ் எடுக்க மறந்துட்டீங்க. திருட்டு பைய, எனக்கு ரொம்ப பிடிச்ச நெக்லஸ். திருடுவதெல்லாம் தெரிஞ்சிடாம செய்யும் வேலைய, போட்டி என்ன முன்ன நின்னவங்க இல்லைய. திருடுவதெல்லாம் தெரிஞ்சிடாம செய்யும் வேலைய, போட்டி என்ன முன்ன நின்னவங்க இல்லைய. கடவுளின் பெயர் சொல்லி மாயத்தை செஞ்சு எல்லாம் எடுப்பானே, தடைகள் எல்லாம் மீறி மீறி கல்லா ஃபுல்லா சேப்பானே. வீடு வாசல் சொத்து பார்த்து சேர்த்து நல்லா வாழ்வானே, கண்ண மூடி திறக்கும் போது கண் காணாம போவானே. கலவாடோ ராஜாங்கோ, கலவாடோ ராஜாங்கோ, கலவாடோ ராஜாங்கோ, கலவாடோ ராஜாங்கோ. என்ன அர்ஜுன்டா வர சொன்னா? ஒண்ணு இல்ல, சிகரெட்டு பிடிக்கணும்னு தோணுச்சு. சும்மா விளையாடாதா? அடிப்பாவி, நீ கழட்டி கொடுத்துட்டியா? படிச்ச பொண்ணு தானடி நீ. பரவாயில்ல, மறுபடியும் எங்க அப்பா செஞ்சு தரேன்னு சொன்னாரு. ஏ, எல்லாரும் குடுக்கறாங்கள, நீ குடுக்கலையா என்ன? செத்தாலும் குடுக்க மாட்டேன். நீ இந்த மாதிரி ஏட கூடமா பண்ணாத பிளீஸ். ஏற்கனவே எங்க அப்பாக்கு உண்மையில பெரிய இம்ப்ரெஷன்லாம் எதுவும் இல்ல. நீ மட்டும் குடுக்கலன்னா அப்புறம் உண்மையில கடுப்பாயிடுவாரு, அதுக்கப்புறம் நம்ம விஷயம் கூட கஷ்டமாயிடும். அந்த ஆள் என்ன ஒத்துக்கிறது? உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? எங்க அப்பா ஒத்துக்கலன்னா நான் கட்டிக்க மாட்டேன். ஓ, சாக்லேட் சாப்பிடுறீங்களா? ஹே, நீ சாப்பிட போறியா? அவங்க சொன்னதை மறந்துட்டியா? ஏச்சே, அது போறம்போக்காது. தூ, வேணுமா? வேண்டாம் வேண்டாம். உனக்கு மறுபடியும் சொல்றேன், எங்க அப்பா கிட்ட தேவையில்லாம சண்டை போடாத பிளீஸ். முள்ளுடி, அப்பளோட சிகரெட். என்ன லைட்டி கிடைக்கவே இல்ல மா? காஃபி? நான் இல்ல. சிவா, சிவா, ராத்திரி ஒரு நல்ல கனவு வந்துச்சுரா. எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி வந்துச்சு. அதானே? ஆமாண்டா, உனக்கும் சித்ராக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி, நானும் உங்க அப்பாவும் குழந்தைங்களோட விளையாடுற மாதிரி. எங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி, உனக்கு கொல்லு பேர பிள்ளைங்க பிறந்த மாதிரி, அவங்க கூட நீ விளையாடுற மாதிரி கனவு எதுவும் வரலையா? காபி அங்க வச்சுட்டு போ. என்னடா குளிச்சுட்டு இருக்கேன்டா, சொல்லு. வந்துட்டாங்க.
எல்லாரும் எழுந்திருங்க, நம்ம ரட்சகர் வந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் எதுக்கு இவ்வளவு வேகமா நடந்து வரான்? அல்லேலூயா. சொல்லுங்க சங்கர சிவ சங்கர சங்கர சிவ சங்கர சங்கர சிவ சங்கர சங்கர சிவ சங்கர நான் தியானம் பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சங்கர சிவசங்கர சங்கர சிவசங்கர அபச்சாரம் அபச்சாரம் என்ன பண்ற? உனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பிரசிடென்ட் ஐயா பேச்ச கேட்டு ஊர் முழுக்க சேர்ந்து பண்ற மகா காரியம் இது. ஒருவேளை பண்ணு, அதுக்கான காசை நான் கொடுத்துறேன், நீ அதை அங்க வச்சிரு. தேவைப்பட்டா இதை வச்சு சரக்கடிப்பேன. தவிர பிரசிடென்ட் வந்தாலும் பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் சரி, உங்க மகா காரியத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் கொடுக்க மாட்டேன். பூசணையா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த யுகங்களுக்கு முன்னாடி யுகம்லாம் இருக்குல்ல? ஏன் இல்ல, மூணு யுகம் இருக்கு. அப்ப அதுல கூட சாமிங்க இருக்காங்கல்ல? சாக்ஷாத் அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அத்தனை அவதாரங்களை எடுத்திருக்காரு. சாக்ஷா ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அத்தனை அவதாரங்களை எடுத்து மூணு யுகத்துல வந்த அழிவுகளை தடுக்க முடியாதப்போ, இப்போ இந்த பிரம்மையாவும் டேனியலும் சேர்ந்து கலியுகத்தை அழியாம தடுத்துருவனா எப்படிங்க நம்புறீங்க? எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, நம்ம ஊர்ல இருக்கிற தங்கத்தை எல்லாம் ஜஸ்ட் காவேரியில கொட்டிட்டா உலக அழிவு நம்ம ஊர்ல மட்டும்தான் நிக்குமா, இல்ல இந்த உலகம் முழுசுமே நின்றுமா? Just asking. நான் மட்டும் என்ன பண்றது? எனக்கு என்ன தெரியும்? நானும் கூட தான் இருக்கேன். எல்லா பயலுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சேன். பக்தா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூதங்கள் சாட்சியாக எப்போதும் ஒன்னாதான் இருக்கும். எங்க அர்ப்பணிச்சாலும் பிரபஞ்சம் முழுசும் அது பரவும். பயப்படக்கூடாது, உலக அழிவு எங்கேயுமே வராது. தப்பி தவறி இந்த மாதிரி நாத்திகர்கள் எங்கேயாவது வந்தாலும் இந்த இடத்துக்கு மட்டும் நான் வர விட மாட்டேன். தேவைப்பட்டுச்சுன்னா உசுரே போனாலும் பரவாயில்ல, என் தப சக்திக்குள்ள ஆத்மாவை இணைச்சி அத்தனை கண்களிலும் இருக்கிற பயத்தை போக்குற அளவுக்கு ஒரு ஆத்மலிங்கத்தை சிருஷ்டிச்சு உலக அழிவுக்கு எதிராக அனுப்புவ. நம்ம ஊரை நான் காப்பாத்துவேன். இதுதான் என் ஆணை. என் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றுவேன். கொடுக்க மாட்டேன்ட்டா? உங்க பேச்சுக்கு இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மரியாதை கொடுக்கும் போது அவன் மட்டும் எதிர்த்து பேசுவானா? இது வரைக்கும் உங்க வார்த்தைக்கு மறுத்து பேசணும் இந்த ஊர்ல எவனது இருக்கானா? ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கய்யா. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள அவன் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அந்த மோதிரங்களை கொடுக்கலன்னா அவன் இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிடுவேன். அந்த மோதிரத்துக்காக ஏண்டா இவ்வளவு பிடியோதம் பிடிக்கிற? இங்க பாருடே, எங்க ரெண்டு பேர் மதமும் வேறையா இருந்ததால ஊர்க்காரங்க கிட்ட போராடிதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இப்ப நீ
ஊர்க்காரங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணை விட்டு கொடுக்க போறியா? ஆமாப்பா, இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் இதை பத்தி யோசிச்சு பாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுனா அதான் நடந்திருக்கு. அந்த மோதிரத்தை தூக்கி போட வேண்டியதுதானே? சித்ரா, இங்க மேட்டர் மோதிரத்தை பத்தி கிடையாது, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல, இது உன் ஈகோ. எங்க அப்பா முன்னாடி, ஊர்க்காரங்க முன்னாடி ஹீரோ மாதிரி சுத்தணுங்கிறது உன்னோட ஈகோ. அந்த பஃபுன் மாதிரி ஊர் முழுக்க ஹீரோ மாதிரி சுத்தணுங்கிறதெல்லாம் எனக்கு ஆசை இல்ல. நான் நம்பாததை நான் பண்ண மாட்டேன், அது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈகோ இல்ல. சிவானி, அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறன்னு எனக்கு தெரியாது, ஆனா சின்ன வயசுல இருந்தே நீ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன். எனக்காக இத கூட செய்ய மாட்டியா? சித்ரா, அது வேற, இது வேற. இப்ப அது ரெண்டும் ஒண்ணுதான் சிவா. முதல்ல பூமி உருண்டையா இருக்குன்னு சொன்னப்ப கல்லால அடிச்சாங்களா? பூமி உருண்டையா இருக்குன்னு சொன்னவன கல்லால அடிச்சாங்களா? இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? எதுக்கு இப்ப புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான்? இவன் இன்னைக்கு நம்ம சொன்னதை கேட்டுட்டான். சிவா, நீ எவ்வளவு யோசனை பண்ணாலும் உன் முன்னாடி ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு சமுதாயத்தை அனுசரிச்சு அதுலயே வாழறது, இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மாதிரி வாழறது? ரெண்டுக்கு நடுவில் வாழ முடியாது. அவன் வரமாட்டாங்க, அவனை பத்தி தெரியாதா உங்களுக்கு? செத்தாலும் சிவன் மோதிரத்தை கொடுக்க மாட்டான், எவ்வளவு வேணாலும் பெட் கட்டுறான்டா. மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க பிரம்மானந்தா. மன்னிச்சிருங்க பிரசிடண்ட் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க எல்லார் நம்பிக்கையும் கிண்டல் பண்ணது என் தப்பு தான், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இது ஏன் நம்பிக்கை, நான் கொடுக்க மாட்டேன். ஊர்ல அம்புட்டு பேரும் கொடுத்துருக்கோ, நீ கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவேன்? உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு கூட கொடுக்க விருப்பம் இல்லைங்க, ஆனா சொல்ற தைரியம் உங்களுக்கு இல்ல. எங்க கடவுள் கொடுத்த தங்கத்தை அவருக்கே கிஃப்டா கொடுத்து அவரே விலைக்கு வாங்குறது எப்படி சரியா? இவங்க முகத்துல பயம் தான் தெரியுது, பக்தி எல்லாம் தெரியல. ஏய், என்ன பேச்சுடா பேசுற? அப்போ பிரசிடென்ட் ஐயா நம்பிக்கைய மூட நம்பிக்கைன்னு சொல்றியா? எத்தனை கோவில் கட்டிருக்காரு, எத்தனை கோலம் வெட்டியிருக்காரு, அவரது எப்பேற்பட்ட வம்சம், நல்லா யோசிச்சுதான் பேசுறியாடா நீ. கோயில்ல கோபுரத்தை கட்டி சாமிக்கு தங்கத்துல அலங்காரம் பண்ண யாருக்கு என்னங்க பிரயோஜனம்? கோயில்ல சுத்தி இருக்கிற டைல்ஸ்ல, வெளியே இருக்கிற சிமெண்ட் பெஞ்சில அவங்க பாட்டனாரோட பேரை மட்டும் தான் எழுதி வைக்க முடியும். இதெல்லாம் சும்மா பப்ளிசிட்டி மாதிரி தெரியுது, பக்தி மாதிரி எல்லாம் தெரியல. என்ன பேசுற நீ? மேட்ரு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்திரலாம் பிரசிடண்ட் ஐயா. நானும் உங்க பொண்ணு காதலிக்கிறோம், இந்த மோதிரத்தை கொடுக்கலன்னா இந்த ஊரே எனக்கு பகையாயிடும், உங்க பொண்ணையும் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், எப்படியும் கொடுக்க மாட்டீங்க. என்னடா விஷயம், இவ்வளவு தூரம் வந்துருச்சு, பிரசிடண்ட் ஐயா நமக்கு சாமி மாதிரி, அவர்கிட்ட எப்படி பேசுற? இந்த பக்கம் வந்து தொடடா. சரி சரி, அவளுக்கு போன் போடு போடு.
அவ ஆல்ரெடி லைன்ல தான் இருக்கா. நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனா சின்ன வயசுல இருந்தே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன். மனசுல நாட்டாம நினைப்பா, இல்லன்னு தலைய குனிஞ்சிட்டு போறதுக்கு. நீ போகலன்னா உன் மொத்த குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டு வெளிய அனுப்பிடுவேன். இந்த ஊர்ல இருக்கிற யாருமே உன் குடும்பத்தோட பேச மாட்டாங்க. இங்க பாரு சிவா, இங்க இருக்கிறவங்களும் உங்ககிட்ட பேசலன்னா உன்னால இருக்க முடியுமோ என்னமோ. என்னாலே உங்க அம்மா வழி இருக்க முடியாது. ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. உனக்காக நான் வேணா பிரசிடண்ட் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். நீ நல்லா யோசிச்சு பாரு கண்ணா. அது கொடு. ஏய், அது ரெண்டும் காவேரிக்கு, இது ரெண்டும் நம்ம பேக்குக்கு. காரணம் எதுவா இருந்தாலும் 2012 டிசம்பர் 21 உலகம் அழிய போகுதுன்னு உலகத்துல இருக்கிற சில மேதாவிகள் என்ன சொல்றாங்கன்னா ஆலோசனை சொல்லி பயமுறுத்துறாங்க. அடே ஜோசியா, அது சரி, நீ என்ன பண்ண போற? வாட்டிகன் சர்ச்சுக்கு போக போறேன், போப் கூட மீட்டிங்னு சொல்ல போறேன், அங்கிருந்து பேங்காக் வந்துடுவேன். ஆஹாஹா, என்னடா தத்தனக்கா தத்தனக்கா தத்தனக்கா. என்னடா கேள்வி இது? ஜோசியா, நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் அணுவணுவா இணைஞ்சிருக்கிற அந்த சுயநலத்தை உருக்கி. தேவனின் குழந்தைகளே, மூணு நாளா பட்டினி கிடந்தது போதும், நம்மளோட வேண்டுதல் தேவனுக்கு கேட்டுடுச்சு. போங்க சாப்பிடுங்க. ஏமாளி பாயில் பசியோட இருக்கு.
போரம் பகீர்ங்கிறவரு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாரு, அதுக்கப்புறம் நீங்க தான். இத பாருங்கய்யா, ஒரேடியா தூக்கி வைக்கிறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதை. இளைய ஜோசியா, நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தனும் பிச்சை எடுத்து திங்கிற வந்தேன். வயிறு காஞ்சவனுக்கு ஒரு வயசு ஒரு கொடுக்கணும், வயிறு நிறைஞ்சவனுக்கு புகழ்ச்சி கொடுக்கணும். இப்பதான் பிரம்மானந்த ஐயா அவர் நல்ல விஷயம் சொன்னாரு, நாம ரெண்டு பேரும் ஒரே குடும்பம். அந்த சிவா விஷயத்தை அப்படியே மறந்துடுங்க மச்சான், எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்ல. டேய் இங்க வாடா, என் மகன் காசிராஜாக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை மச்சான். ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. உங்க வார்த்தையும் மீற மாட்டான், உங்க கையால உலக அழிவை தடுத்துட்டீங்க. ஆனா ஊர் சனங்களுக்கு அங்க இங்கன்னு கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது. அந்த பயம் போகணும்னா உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் அதே நாள்ல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா சரியாயிடும்னு பிரம்மானந்த ஐயா சொல்றாரு. என்ன பிரம்மானந்த ஐயா, அதே தானே? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க மச்சா? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு, என் மரியாதைய காப்பாத்திருக்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க மச்சா போலாம். காசிராஜனோட கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, நாளைக்கு சாயந்தரம் போய் கல்யாணம். எனக்கு விருப்பம் இல்ல. நாளைக்கு காலையில ஐயர் வந்துடுவாரு, ஏற்பாடெல்லாம் நடக்கட்டும். அம்மா, அம்மா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காதுமா, அவனோட எனக்கு கல்யாணம் வேணாம். பொம்பளை புள்ள போற பேய் இவ்வளவுதாமா, தங்க கூண்டுக்குள்ள வச்சு நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கோம்னு ஆம்பளைங்க நினைச்சுக்கிடுவாங்க. நம்மளுக்குன்னு ஒரு விருப்பமும் கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் பொட்ட பிள்ளைக்கு சங்கீதம் எதுக்குன்னு என்னை பாதியிலே நிறுத்திட்டாங்க எங்க அப்பா. இப்போ டிவியில் வர பாட்டை கூட என்னால் சரியா பார்க்க முடிய மாட்டேங்குது. உங்க அப்பா விட மாட்டாரு. பிரசிடென்ட் ஐயா சம்சாரம், பிரசிடென்ட் ஐயா சம்சாரம்னு நான் கட்டுற பட்டு சிலையை பத்தி பெருசா பேசிக்கிடுவாங்களே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்கிற என் மனசு படுற வேதனைய யாரும் பார்க்கல. எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசா கிடையாது சித்ரா, ஆனா அந்த பக்தியோட சாக்கலையாவது வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கோயிலுக்கு போயாவது வெளிக்காத்து வாங்கலாம்னு தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன். எதுக்கு இந்த பொழப்பு, சாவே தேவலாம்னு நினைக்கிறல்ல? அந்த ஆண்டவன் மனுஷனுக்கு கொடுத்த பெரிய வரம் என்ன தெரியுமா? மறதி. அது பொம்பளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும், பழகி போயிரும், எல்லாமே தானாவே பழகிரும், எல்லாமே பழகி போயிரும். சிரி தங்கம், காசிராஜா எங்க இருக்கா? நான் எங்கம்மா இருக்க போறேன், இங்க இளநிய குடிச்சுக்கிட்டு அமைதியா படுத்து இருக்கிறேன். உனக்கும் சித்ராக்கும் கல்யாணம் மாமே, உண்மைதானா? நசந்தான் தங்கம், நானே உனக்கு போன் பண்ணலாம்ட்டு இருந்தேன். என்னமோ, எங்க அப்பா வற்புறுத்தல் தாங்க முடியாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்.
இல்லன்னா என்ன பத்தி உனக்கு தெரியாதா தங்கம்? எனக்கு மேல கொல்ல ஆசை. என்ன இப்படி எல்லாம் பேசுற? சிச்சி, நான் நல்லதான் பேசிக்கிட்டு இருக்கேன், சோகத்துல அழுதுகிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். அதுதான் உனக்கு அந்த மாதிரி கேக்குது. நீ என்ன மறந்துரு, முடிஞ்சா ஒரு 6 மணிக்கா தோட்டத்து பக்கம் வந்தீன்னா அப்படியே நம்ம பக்கத்து ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம். எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. சிச்சிச்சி, என்ன தங்கம், நீ என்ன நம்ப மாட்டியா? நீ எப்படி என்ன நம்ப மாட்ட? எனக்கு ரொம்ப பிடிச்ச என் காட் மேல சத்தியம். இப்பவும் நீ நம்பலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது தங்கம். வாமா சரகம்மா, வாய்க்குள்ள போமா நீ? மாயம்மா, மருந்து கசப்பா இருக்கும், உடம்புக்கு நல்லதுக்குல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லா வாங்கி வாய்க்குள்ள அனுப்பானோ. சிக்கனு மட்டனு தொட்டுக்கா சாப்பிடணும், இல்லைன்னா மிளகா பூச்சி கடிச்சுக்கலாமா? ஹாய் ப்ரோ. ஹலோ பிரதர். ஹலோ ப்ரோ, ஸ்டஃப் நம்மளு தானா? ஆதாரம் தானே, நாம ஃப்ரெண்டு கிடைச்சதை சாப்பிடக்கூடாதா? ப்ரோ ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கே, கல்யாணம் பொண்ணு பிடிக்கலன்னு வந்துட்டீங்களா? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? ஹலோ ப்ரோ, ஃபோனை லிஃப்ட் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ப்ரோ. நான் எடுக்கிறேன் இருங்க. என்னடா சிவா, போன் எடுக்க இவ்வளவு நேரமா உனக்கு? நீ போன் எடுக்காதனால எதுலயோ குதிச்சு உயிரை விட்டேன்னு நினைச்சேன். இது வரைக்கும் நீ ஆடினப்பா டான்ஸ், இப்ப நாட போறேன் பாரு டான்ஸ். என்ன இருந்தாலும் நீ லவ் பண்ண பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதலிரு உனக்கு அவகிட்ட போய் அவள அவ கண்ண பக்கத்துல போய் பார்த்து, சின்ன வயசுல இருந்து அவமால இருக்கிற பக வெறி எல்லாத்தையும் அவமால காட்டி. ஐயோ, மொத்த வெறியும் தீட்டு பண்டா. தம்பி தம்பி, என்ன இறங்கி விட்டு தம்பி, நான் போயிடுறேன் தம்பி, மெதுவா போக தம்பி, சொன்ன கேளுங்க, எனக்கு கை கையெல்லாம் நடக்குது தம்பி. ஐயோ தம்பி, என்ன விட்டுருங்க தம்பி, தம்பி தம்பி, என்ன விட்டுருங்க தம்பி, நான் போயிடுறேன். ஏடா பொடி பசங்களா, அந்த ஒரு சைக்கிளுக்காக ஏடா ராத்திரி முழுக்க ஈட்டியை தேடிட்டு இருக்கீங்க? ஓசில கோட்டர் குடுக்கறாங்கன்னு பொண்டாட்டி நீ வீட்டுல விட்டுட்டு நீ மட்டும் போகலாம், போய் வேலைய பாரு போ. ஆடிங்க உனங்களா, என்ன பேச்சுல பேசுறீங்க? அட போயா. தேவாடா சின்னவனே, அந்த சிவா பைய வராம பாத்துக்கணும். எல்லாம் எனக்கு ஈட்டி கிடைச்சிருச்சுல? எனக்கும் கிடைச்சிருச்சுல. என்னது எங்க காட்டு? இது இன்னும் ஜாமி எடுத்துட்டு போலயா? இல்ல, எனக்கும் ஒண்ணும் புரியல. திரும்ப போட்டுலாம்ல, நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆயிடுமோ பயமா இருக்குல்ல. எதுக்குல பயப்படுற, நாம ரெண்டு பேரும் என்ன கலவாங்கவா செஞ்சோம், அந்த சாமி தான் நமக்கு கொடுத்துருக்கு. சாமி சொன்னது ஞாபகம் இல்லையா, நம்ம தூக்கி போட்டாலும் அது நமக்கு நிறுத்தா நமக்கு தான் வந்து சேரும், நீ பயப்படாத. அப்ப நம்மளே வச்சுக்கலான்றியா? யாருக்காவது தெரிஞ்சா நம்மள கொன்றுவாங்கல்ல, சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டாங்கல்ல. நீ ஏமல பயப்படுத, இனிமே நமக்கு எதுக்கு சைக்கிள், இனிமே பெஞ்சிலே போய் இறங்கலாம் ஹீரோ மாதிரி. எதுக்குள்ள இப்படி பண்ணுதா? கடல் லூசு பையல, இதுக்கூட தெரியாது யாரும் இதுல கால் வைக்க மாட்டாங்க. கெளி பூனை ஏதாவது வச்சிருச்சுன்னா பூனை இலையெல்லாம் ஒண்ணு மெதிக்காதுல்ல. சரிவா,
அந்த பாவி நம்ம ஊருக்குள்ள வந்துட்டான் போல இருக்கு. அவன் நம்ம ஊர்ல இருந்தானா, நீங்க என் கொடுத்த தங்கத்தை எல்லாம், சீச்சி, நீங்க தேவனுக்கு கொடுத்த தங்கம் எல்லாம் வீணா போயிடும். அதனால ஊர்க்காரங்களை அவனை தேடி கண்டுபிடிச்சு என் கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்படிக்கு உங்க டேனியல். இது தேவனின் ஆணை, தேவனின் ஆணை. மாமா, இந்தாங்க அந்த சிவாவை அடிச்சு போட்டு கூட்டு வந்திருக்கேன். பொண்ணுங்களை இஷ்டத்துக்கு விட்டா இப்படிதான் ஆகும். போகல. ஊர் மொத்தம் இவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு எதுக்குல தேவையில்லாத பிரச்சனை? நீயாம்ல இங்க வந்த?
அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்ல. அவங்க வரதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிரா. ஆமால சொன்னா கேளு. எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா? ஏய் கேளு. வாடா வாடா வாடா. ஏய் நீ கூட வா. எங்கடா மா? வா 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 வா. எங்கடா? ஏய் எங்கடா மா? எங்க இருக்கா? தெரியாது. கேளு. கோட்டியால நீ எங்கடா இருக்கா? ஏய் தெரியாது. உள்ள போய் தேடுறியாதுப்பா. அவன் இல்ல. அவன் எங்க இருக்கிறான்னு ஒவ்வொருத்தனும் சொல்லணும்னு வச்சுக்க. எல்லாத்தையும் நறுக்கிருவன். எங்கடா அவன்? எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாது சொல்ல முடியா? ஏய் வாடா. ஏய் அங்க போறா பாரு. வாடா அங்க பாரு. ஏய் ஏய் போறோம் போக்கு. காசி ராஜாடா அந்த பயம் இருக்கணும். ஏய் வாங்க போலாம். எங்க உயர போறான்? உலக அழிவுங்கிறது எப்படி நடக்க போகுது? எவ்வளவு நேரத்துல இந்த உலகம் மொத்தமா அழிய போகுது? சிவா நம்ம என்ன பண்றது? ஒரு நொடியில இந்த உலகம் அழியுமா, இல்ல ஒரு மணி நேரத்துல அழியுமா, இல்ல நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அழிய போகுதா? உண்மையாவே மனித குலத்துக்கு மாயன் கலண்டர் தான் ஆதாரமா? இல்ல இன்னும் சிலர் சொல்ற மாதிரி டிசம்பர் 21 தேதி நவகிரகங்கள்லாம் ஒரே லைன்ல வரப்போகுதா? காரணங்கள் எதுவா இருந்தாலும் டிசம்பர் 21 2012 உலகம் அழிய போகுதுன்னு எல்லாருமே பயப்படுறாங்க. எப்போ எது நடக்கணுமோ அது அப்படியே நடக்கும். தேவைப்படும் போது யோசனையும் வாய்ப்பும் தானே வந்து நிற்கும். இந்த பிரபஞ்சம் மொத்தம் ஒன்று வேண்டானாலும் உனக்கு உதவி செய்யும். காரணங்கள் எதுவா இருந்தாலும் டிசம்பர் 21 2012 உலகம் அழிய போகுதுன்னு உலக அளவுல அபிப்பிராயங்களை சொல்லிக்கிட்டு மக்கள் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே நாள்ல உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் மொத்தமா அழிய போகுதா? எங்கேயும் அழியாது, இங்க அழிய போகுது. ஹலோ ஓஎன்ஜி, சந்தேகப்படல உயிர் நண்பன உன்ன மாதிரி எவனும் அவமானப்படுத்தினதுல நீ என்ன நம்புறியா இல்லையா? இல்லைன்னா நான் இப்படியே ஓடி போயிடுறேன். என்னடா அமைதியா நிக்கிற? சரி சரி, ஒன்றாம் கிளாஸ்ல பல்ப் தின்றது எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நீ எழுத வச்சிருந்த பல்புத்தை எனக்கு கொடுத்த. ரெண்டாம் கிளாஸ்ல எனக்கு ரெண்டு கொட்டாங்குச்சி கொடுத்த. மூணாம் கிளாஸ்ல பாயசத்துல இருந்த மூணு முந்திரியை கொடுத்த. நாலாம் கிளாஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். போதும் நிறுத்து, நானு கேக்குறியா? ஷோர், ஒன் செகண்ட். ஹேய், இப்ப எதுக்குல உள்ள கை விடுற? என்ன அதாலே அடிச்ச, அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. Tell me, why have to do you? This is sex, sorry, X, double X, triple X, the most sexiest bomb in the world. Right. அவ்வளவுதான் முடிஞ்சது.
ஐயோ மாமு. நீல யார்? என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நீ செய்ய வேண்டியது என்னன்னா, நீதான் ஹீரோ, மொத்தமா எழுதி செட் பண்ணியாச்சு. ஓகே ரெடி? இன்ட்ரெஸ்டிங். ஆனா நான் பண்ண மாட்டேன். சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கியாமே. நெக்ஸ்ட் வெற்றிமாறன் படத்துல ஒரு காமெடி ரோல் இருக்கு, உனக்கு நான் சான்ஸ் வாங்கி தரேன். வெற்றிமாறன் படத்துல காமெடியா? வேணா விட்டு, விஜயோட அடுத்த படத்துல எனக்கு ஒரு நல்ல காமெடி ரோல் வாங்கி கொடு. அப்படி பண்ணா நான் மறக்கவே மாட்டேன், அது எனக்கு டெபியூவா இருக்கும். டன். அப்படின்னா டண்டனக்கா டன். தம்பி இந்த பாட்டுல இப்படி பாடியா? இப்ப பாரு என் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே அதிர போகுது. மொத்த உலகம் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நாள் தான் பிரளயத்தோட ரிலீஸ் டேட். உலகம் இன்னைக்கு அடைஞ்சிருமா? இன்னைக்கு உலகம் அழியறது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சுக்க ஆசையா இருந்தா தொடர்ந்து பாருங்க டிவி 777. என்னங்க உங்க வாக்கு பழிச்சிருச்சு? இந்த உலகத்தோட அழிவு எல்லா இடத்துலயும் நின்று போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். இது ஏன் வாக்கு இல்ல? இதுல நான் பண்ணது எதுவுமே இல்ல. அர்த்த சாமத்துல தேவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை தான். உங்ககிட்ட நான் அதை ரிப்பீட் பண்ணேன். ஹல்லேலூயா. கல்யாணத்தை பாருங்க. என்னமோ போட்டுக்க நகை கூட இல்லாம கல்யாணத்துல இப்படி வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனா பிரசிடென்ட் ஐயா ரோல்டு கோல்டு போட்டு அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அது சரி, உலக அழிவு இதோட முடிஞ்சு போச்சாங்க. முடிஞ்சு போச்சு. நிம்மதியா உட்காந்து கல்யாணத்தை பாருங்க. உட்காருங்க உட்காருங்க. ஐயா, கலர் கலரா கொடை பிடிச்சதை தவிர நான் உங்ககிட்ட இருந்து எதுவுமே சம்பாதிக்கலீங்க ஐயா. கையெழுத்து போடுங்க ஐயா. கல்யாணம் முடியட்டும், கையெழுத்து போடுறேன். ஏயா ஐயரு, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் ஆகட்டும். கெட்டி மேளம் கெட்டி மேளம். ஒண்ணு இல்ல, நீங்க நடத்துக்கட்டி மேல.
சங்கர் வரப்பிரசாத் ஷோ. இன்னொரு அடி கொடுக்கலாம். ஓபர் கொடுக்கற இன்னொன்னு. இங்க எல்லாம் ஒரே மர்மமா இருக்குல்ல. ஹலோ, இல்ல சிக்னல் கூட வர. ஐயோ என்ன நடக்குதுங்க, ஒண்ணும் புரியல. ஐயோ ஐயோ, உலகம் அழிய போதாமே, நம்மளாம் செத்துருவோமா? எனக்கு மட்டும் என்னடா தெரியும், போடா. டே கேபிள் சீனோ, மொத்த சேனல்ஸையும் இமிடியேட்டா கட் பண்றா. இப்போ நம்ம சொல்றதுதான் நியூஸ். கிஷோர் கண்ணா, இப்போ உன் டேலண்ட காட்டுமா? அந்த கடவுளுக்கு நம்ம மேல கருணையே இல்ல. மாயன் கேலண்டர்ல பிரெடிக்ட் பண்ண மாதிரியே, நம்மளுடைய 300 குல ரிஷிகளை ஏற்கனவே சொன்ன மாதிரியே பிரளயம் ஆரம்பிச்சிருச்சு. பிரளயம் வந்துருச்சு. பூஷண பரமோக்கு ஆண்டவரோட விளையாட வேணாம் சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, பேங்காங்க் என்ஜாய்மென்ட் என்ன நம்ம சொன்ன, நீயோ மூஜியோ. ஏய் இருக்குங்கறல்ல, இரு போடு வாங்கட்ட. நீ போட என்னடா தோத்துற, வர ஆத்திரத்துக்கு உண்ட. என்ன தோணு மழியா? என்னது டேனியலா, அதுக்கு என்ன மரத்துல ஏறி உட்கார்ந்திருக்க? இத மேல இருந்து உச்ச போறியா? இந்த டிரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கிற சித்ரா, சிகரெட் பிடிக்கணும் போல இருக்கு. நான் இங்க இவ்வளவு டென்ஷனா இருக்க, அழகா இருக்க நான் அழகா, என் மனசு உனக்கு புரியவே புரியாதா? மனசுக்கு என்ன இருக்கு சித்ரா, 3 நிமிஷத்துல மாறி போயிடும். ஆனா அழகுன்னு வை, 5வது வருஷம் போது கேரண்டியா இருக்கும். என்ன சொல்ற? யூ வாண்ட் ப்ரூஃப்? ஆ டே நண்பா, என்னடா உன்னாடுறா? ஒன்னு, ரெண்டு, மூணு, அவ்வளவு தாண்டா. என்ன இதெல்லாம், எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இப்படி நடந்துட்டு இருக்கிறதுக்கான எல்லா ரகசியத்தையும் நான் சொல்றேன் கேள் மகளே. உண்மையாவே அது மூழ்கி போயிடுச்சு. உலக அழிவு இப்ப அமெரிக்காவை தாண்டி விசா இல்லாம யூரோப்புக்கு போயிட்டு இருக்கு. விஷுவல்ஸ் பிளேஸ். அவ்வளவு பெரிய பெரிய நகரமே தண்ணியில அடிச்சு போதாம்ல, நம்ம ஊரை சுத்தி காவேரி இருக்கு. உலக அழிவு இந்த பக்கம் வந்தா முதல்ல நம்ம ஊர் தான் அழியும். யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம், வா ஓடி போயிடலாம். போலாம். ஏய் சிவா, ஏய் சிவா, கேக்குதாடா? ஓ ஷிட், வந்துட்டேன் வந்துட்டேன். Thank you.
சம்பந்தி சம்பந்தி கிடையாது, பொம்பந்தி கிடையாது. எவனாவது ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்க, அத்தனை பேரையும் சுட்டு தள்ளிடுவேன். அங்கே இருக்கடா, அங்கேயே இருக்க, அங்கேயே இருக்க, இல்லங்கடா முன்னாடி வந்தீங்க சுட்டு தள்ளிடுவேன். நம்மள எல்லாம் யாருப்பா காப்பாத்த போறது? நீ எங்க அந்த பக்கம் உலகம் முழுக்க மூழ்கிக்கிட்டே வருதா? பக்கத்து ஊர்லாம் கூட மூழ்கிக்கிட்டே வருது. நம்ம ஊர் தான் பெட்ரு. என்ன உங்க கூட தயவு செஞ்சு கூட்டு போங்களேன். முடியல எப்பா நீங்களே எடுத்துங்க, உருக்கி என்ன வேணாலும் பாருங்க. உரம்போக்கு இவ்வளவு அடி முட்டாளடா நீ. என்ன அவன் திரும்பி வரா? நம்மளையும் கூட கூட்டிட்டு போயிடுவானா? சர்வநாசம் ஆயிடுச்சு. ஊரெல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போகுது. நாம எல்லாரும் செத்துருவோம். எல்லாரும் சங்கரா சங்கரான்னு போய் சேர வேண்டியதான். உருவாகும் தெரியாத Eastern Listos Muchachos. ஹாலிவுட் ரேஞ்ச்ல பிளான் பண்ணிருக்கேன். சூப்பரா இருக்கு. அட்டத்துல உனக்கு இருக்கு ஆப்பு தண்டாலடி பார்வையில சாவுகளே. ஆச்சரியமா இருக்கு. இப்ப காட்டுறியா உனக்கு? எல்லாம் பிரம்மானந்த சாமி சொன்ன மாதிரி நடக்குது. வர மாறாத தெரிஞ்சுக்கிட்டு ஓடு. என்ன அப்படி பாக்குற? எல்லாம் நம்பாதங்களுடைய வேலைதான். எல்லாரும் எங்கேயா ஓடுறீங்க? பிரம்மானந்தா சொன்ன மாதிரியா எல்லாமே நடக்குது? பாக்க இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. பசுவுக்கு பண்ணி பிறந்திருக்கு. என்னது? வாளோட பிறந்திருக்கு. பசுவுக்கு பிறந்திருக்கிறத பாக்குறத விட்டுட்டு வாளோட பிறந்திருக்கிறத பாக்குற? அடாபடி ஆட்டத்துல உனக்கு இருக்கு ஆப்பு தடாலடி. அப்ப ரேடியோ சாபுகளின் கணக்கு. சிவா எங்க வீட்லயே ஒண்ணு இருக்கு. Feel the rhythm on the bass, ma. Jump it up. If any woman comes around trying to test me. Feel the rhythm on the bass, ma. Jump it up. If any woman comes around. சொன்னாரு சொல்லுங்க. விஷுவல்ஸ் ப்ளீஸ் நல்லா பாருங்க. துரோகி பயல வாடா துரோகி. சுயநலத்துக்காக சொந்த ஊரையே பகைச்சுக்கிட்டு ஊர் பெரியவங்களை மதிக்காம மரியாதை கொடுக்காம பெத்தவங்கன்னு கூட பாக்காம கண்ணீர் விட வச்சுட்டு காதலிச்ச பொண்ணை அலட்சியப்படுத்திட்டு உனக்கு மட்டுமே சொந்தம் நினைக்கிற அந்த ரெண்டு ரெங்குக்காக சொந்தம் நினைக்க வேண்டிய இந்த ஊரை உலகத்தோட அழியட்டும்னு விட்டுட்டு போன உனக்கு சாக போறோம்னு தெரிஞ்சதும் சொந்த ஊரு ஞாபகம் வந்துருச்சா துரோகி?
என்ன மன்னிச்சிடு சித்ரா, என்ன மன்னிச்சிடு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் இந்த பாவமே நடந்திருக்கு. இந்த மோதிரத்தை குடுக்கல தானே இப்படி நடந்தது. இப்படிப்பட்ட பேரழிவுக்கு காரணமான இந்த ரெண்டு ரிங்கும் இனி எனக்கு வேண்டாம். உலக அழிவே, என்னோட பாவத்துக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணிட்டேன். இனிமேலாவது நின்னுடு ப்ளீஸ். ஹே ஓஎம்ஜி, சொல்லுடு. சிறு பல அடிப்ப மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். ஏன்னு போடு. ஃபுல் ஆஃப் ஆ கோட்ரா. ஆ ஃபுல் தான். ஐயோ பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணாலும் இன்னும் உலக அழிவு நிக்கலையா? அப்ப யாருதான் காப்பாத்துறது? இந்த பிரளயத்தை யாரு தடுக்கிறது? ஒருத்தர் இருக்காரு. நீ யார சொல்ற? பிரம்மோ. அத்தனை கண்களிலும் இருக்கிற பயத்தை போக்குற அளவுக்கு ஒரு ஆத்மலிங்கத்தை சிருஷ்டிச்சு உலக அழிவுக்கு எதிராக அனுப்புவ. பிரம்மானந்தா? ஆமா, இப்ப நம்ம பிரம்மானந்தா எங்க இருக்காரு? வாழ்க்கையில கடைசி நாட்டி முழுக்க முழுக்க கட்டுப்படுத்திட்டே இருந்துட்டு எனக்கு மேல என்னால முடியாது. சாகனுக்கு முன்னாடி ஒரு வாட்டியாவது இந்த அனுபவத்தை நான் ரசிச்சு ஆகணும். ஐயா ஐயா, என்ன விட்டுருங்க. நீங்க சாட்சாத் பிரம்மச்சாரி, நீங்க என் கால பிடிக்க கூடாது, அது எனக்கு சாபமா மாறிடும். ஐயோ, பிரம்மமாவது குப்பையாவது. இப்ப அதெல்லாம் யோசிக்கதே, ஒரே ஒரு வாட்டி சரின்னு சொல்லு. தப்பு தப்பு பிரம்மானந்தா, அந்த விஸ்வாமித்திரர் மாதிரி வழி மாறி போயிடாதீங்க. நீங்க கொடுத்த அந்த வாக்க மறந்துடாதீங்க. ஆத்மலிங்கத்தை சிருஷ்டி பண்ணி உலகத்தை காப்பாத்துங்க. ஆத்மலிங்கம் இல்ல, அவருக்கையும் இல்ல. என் வயிற்றுல காலையில் தின புளியோதரை தவிர வேற எதுவுமே இல்ல. என்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு தடவை ஒத்துக்கோ. ஊர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்துட்டு நான் எவ்வளவு கெஞ்சி கெஞ்சுறேன், நீ ஏன் மேல கருணை காட்டலன்னா நீ நேரத்துக்குத்தான் போறேன். அந்த அளவுக்கு கோபம் பொருத்தமா இல்ல பிரம்மானந்தா. இந்த அளவுக்கு ஆசைப்படுற உங்களை என்னால மறக்க முடியுமா? காந்தா, அடியே மட்டும் இருக்கும், அப்ப பாத்துக்கலாம். நீ வால காந்தாமா, 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 கொஞ்சம் கதவு கூற காந்தா. பாவிக்கு இப்பதான் உருவீங்களடா. இதோ பிரம்மையா லிங்கத்தை இங்கேதான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. வாங்க 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 வாங்க. மகா பிரபு, எங்களை மன்னிச்சிருங்க. அறியாமையில உங்களை தப்பு தப்பாக பேசிட்டேன். டிசைன் டிசைனா வேற உங்களை திட்டேன். உங்க மகா புண்ணிய காரியத்துக்கு நான் கலங்கத்தை ஏற்படுத்திட்டேன். இந்த பாவியை கொஞ்சம் மன்னிச்சு உள்ள இருக்கிறத கொஞ்சம் வெளியெடுக்கிறீங்களா? எது லிங்கம்? ஆத்மலிங்கம். நல்ல மாட்டி விட்டியோ. கண்டிப்பா வெளியில எடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் பக்தியோட கண்ணு மூடிக்கணும். மூடிக்கோங்க. ஆத்மலிங்கத்தோட வெளிச்சத்தை உங்க கண்ணு தாங்காது, கண்ணு போயிடும். கண்ணு முடுங்க, கண்ணு முடுங்க எல்லாரும். அங்க பாருங்க, பிரம்மானந்தா ஓடி போறாரு. போக போக போச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம யாரதா துதிக்கிறது? ஹலிலூயா. டென்ஷன்லாம் ஆகாத, ஒன்னும் பண்ண மாட்டேன். தேவ குழந்தைகளே, எதுக்கு பயப்படுறீங்க? எல்லாரும் வாங்க, கிட்ட வாங்க எல்லாரும். நம்ம கலியுக ரட்சகர் ஃபாதர் டேனியல் இருக்காருல்ல, அன்னைக்கு நம்ம கிட்ட என்ன
இவன் என்ன கோத்து வரான்? ஆமா, டேனியல் ஃபாதர் எங்க இருக்காரு? அங்க இருக்கார். யாரு கையால யாரு அடி வாங்க போறாங்க? ஐயோ, திருப்புவார் பரம பாவியான என் கையால திடீர் புனிதராகிய நீ அடி வாங்குறீங்க? எப்படி அடி வாங்குறீங்க? ரத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். எதால அடிக்கணும்? திரும்பிடுண்டா, கடவுள் பேர் சொல்லி ஆடினவனுக்கு ஒரு நாள் வேட்டிய கலட்டிடுண்ட. புரிகிறதெல்லாம் புரிஞ்சிடும் போது பாவங்கள் எல்லாம் திரும்பிடுண்டா. கபடி பதே பதே, ப்ளீஸ் பதே, ப்ளீஸ் அப்பா. நான் உன்னை மன்னிச்சாலும் அந்த தேவன் உன்னை என்னைக்கு மன்னிக்க மாட்டாரு. கூட்டமும் துரத்துது பின்னால. தேவனே, என்ன கூட்டிட்டு போக வந்துட்டீங்க? சந்தங்கிகள் உனக்கு நடத்திட்டு போக பாருங்கடா. மூடன் வாழும் ஊர்ல பொம்மை கூட சாகுண்டா. மூடன் வாழும் ஊர்ல பொம்மை கூட சாகுண்டா. அத்தனை அத்தனையும் சொல்லி நாம நினைச்ச மாதிரியே உலக அழிவு இப்ப சவுத் அமெரிக்காக்கு போயிடுச்சு. ஒட்டுமொத்த கண்டத்தையும் தூள் தூளா தவிடுபொடி ஆக்கிடுச்சது. பிரபல ஹாலிவுட் நடிகர்களாம் கூட அதுல அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஆஹா, தற்போது கிடைத்த செய்தி, டைட்டானிக் ஹீரோயின் கேட் வின்ஸ்லெட் மட்டும் அந்த சினிமால பயன்படுத்தின கட்டை மீது மிதந்து போறத தகவல் வந்திருக்கு. அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு வேணிக்கலாம். காசிராஜ் ஒருத்தன் வச்சிருக்கான். இப்ப ஆன் பண்ண எவ்வளவு தூரம் வந்திருக்கும் சொல்லுவாங்களோ? இந்த டிவி ஆன் பண்றதை விட ஆன் பண்ணாமலே இருக்கலாம். எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிப்போம், டென்ஷன் எல்லாம் அப்பதான் போகும். உலகம் எவ்வளவு தூரம் அழிஞ்சு போயிருக்கோ பாத்துருவோம். நான் பாக்கலன்னா நடக்கிறது நிக்கவா போகுது? எல்லாம் நடந்துதான் தீரும். நான் பாத்துறேன். எல்லாம் என் பிரம்ம. கடைசி நேரத்துல என் கூட பேச யாரும் இல்லையே. உலாலா 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 உலாலா. ஏய் காசி, உள்ள நல்ல செட்டப்பா தான் ஒளிச்சு வச்சிருக்க. எனக்கு உன் மேல சின்ன வயசுல இருந்தே டவுட் தான்டா. நீ வெளியே பாக்குறதுக்கு சிப்பி குள் முத்து கமல் மாதிரி இருந்தாலும் தான்டா நீ. வாடா வெளியில சேர்ந்து தண்ணி அடிப்போம். இனிமே எதுக்குடா பயம்? காசி வாமா, வெளியில சேர்ந்து சரக்கு அடிப்போம். சரக்கு காலிடா, ஓவர். வந்துட்டேன். தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்காக இன்னும் பயந்துட்டு இருக்க? பயந்தா குளிப்பய. அவ என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், உங்க அப்பா என்ன சொல்லுவான்னு எவன் என்ன சொல்ற? உனக்கிறடா முடிஞ்சு போச்சு. உலகம் எதுவா இருந்தாலும் இதுக்குள்ள முடிச்சுக்கணும், அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த ஒரு நாளாவது சரி. என்ன காசிராஜாவா வாழணும்? ஏய், சிங்கம் மாதிரி வாழுடா. அந்த சிவா மாதிரி வாழுடா. Ah!
I don't care what you about to see. There ain't nobody gotta stop me. I know I'm wrong. ஒரு தடவை கூட கம்மி டாகாம என் காசு எல்லாத்தையும் அடிச்சுட்டு எனக்கே ஆட்டம் காட்டுறியா ஆட்டம். ஏய் இன்னைக்கு காட்டுற ஆட்டம் நான் என்னன்னு நீ என்ன எனக்கு ஆட்டம் காட்டுறது? என்னடா அது வாடி இப்படி திருட்டுடாடி என்னடா எது செஞ்சாலும் ஒழிச்சு செய்யணுமா? செய்யறது தப்பான வேலைங்கும் போது ஒளிஞ்சு செஞ்சா வெளிப்படையா செஞ்ச இந்த புறபோக்கு மோசமானவன் தெரியுமா? தெய்வம் மாதிரி இருந்த எங்க அம்மாவை ஆம்லெட் போட்டு கொடுக்கலன்னு சாவடிச்சான். இப்ப இருக்க எல்லாரையும் வெட்டி போட்டு உடக்கடா, போட்டு தரடா ஆம்லெட் புறபோக்கு. புடி சாவித்ரி ஏண்டா உள்ள ஓட்ட ஓட்டையா கிழிஞ்சிருந்தாலும் வெளிய பாஷா இருக்கணுமா? அப்பவும் உனக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழணும். உலகமே அழிய போது நான் எதுக்குடா உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்? எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படிதான் நான் இன்னைக்கு வாழ போறேன். பா சாவித்ரி, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம். யோ டாடி, இந்த ஊர்க்காரவங்க உன்னை ஏதோ சொல்லுவாங்களே. ஏண்டா நீ பைரவ கிராமத்தோட சூப்பர் ஸ்டாரா? டேய் திருட்டு பயல, டேய் ஒரிஜினல் ஒரிஜினல். இன்னைக்கு நான் தான் உனக்கு பைரவ கிராமத்தோட சூப்பர் ஸ்டார். டேய் இன்னைக்கு ஒரு நாள் நான் தான் பைரவ கிராமத்தோட சூப்பர் ஸ்டார். யார் நானே? நீதான் சூப்பர் ஸ்டார். இப்ப பாரு என் ஸ்டெப் எப்படி இருக்குன்னு. டாய் டாய் டாடா என்னடா எவனும் பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்ன இவன் வந்துட்டு இருக்கா? என்ன உங்க கூடவே வச்சுக்கோங்க ஐயா, இல்லன்னா இதையாவது வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். உங்களுக்கு சூப்பரா இருக்கு. மாமா மாமான்னு உனக்கு எவ்வளவு உனக்கு வச்சிருப்பேன். நீ எங்க முன்னோர்கள் எங்க வர ஆத்திரத்துக்கு உன்னை கொண்டிருவ பாத்துக்க. இந்தா ஒண்டி கொண்டி பாத்துடலாம். வரியா ஒண்டி கொண்டி கத்தில அது. இன்னைக்கு நான் தான்டா பைரவ கிராமத்தோட காசி 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 ராஜா. கிருஷ்ணா நதி பொங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் சில மணி நேரங்கள்லயே அது கனக துர்க்காமாவுடைய மூக்குத்திய மூழ்கடிச்சிடும். இது கூட நம்மளுக்கு பிரம்மா சொல்லியிருக்காருல. ஸ்ரீ ஸ்ரீ தல்ரா, ஸ்ரீ 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 தல்ரா, ஸ்ரீ 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 ஸ்ரீ. என்ன மன்னிச்சிரு ஸ்ரீ, என்ன மன்னிச்சிரு. நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். அதோ அந்த மொட்டை தலையை சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு பணத்து மேல உள்ள ஆசையில, சிவா மேல உள்ள பொறாமையில, அந்த பொண்ணு மேல சின்ன மோகத்தை வர வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிரு ஸ்ரீ, என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு, நான் இங்கேயே செத்துடுறேன். மன்னிச்சிட்டியா ஸ்ரீ? ஸ்ரீ என்ன மன்னிச்சிட்டியா ஸ்ரீ? சிவா இது என்னடா இவ்வளவு நிம்மதியா இருக்கு? நாம நாமளா வாழும் போது இவ்வளவு ஹாப்பியாவா இருக்கும். என்ன ஃபீலிங்லா இது? தலைமையில இருந்த பெரிய பாரத்தை கீழே இறக்கி வச்ச மாதிரி, மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குடா. நம்ம ஊர் படகு டைட்டானிக் ஹீரோயின் மாதிரி. என்னடா இந்த ஃபீலிங், சமையா இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இவ்வளவு ஹாப்பியா இருக்குமாடா? இருக்கு இருக்கும். ஏன்டா எல்லாரும் பக்க பக்கன்னு பாத்துட்டு இருக்கீங்க? என்ன பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்க, எவ்வளவு உல்லாசமா இருக்க. வாட்சலோன் டான்ஸ் ஆடலாம். பாத்தீங்களா, மனுஷ தரைய கழிச்சு மாயில இருந்து வெளியே வந்துட்டா மரணத்துக்கு கூட பயப்பட மாட்டான். பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. காமம் குரோதம் குறை மோகம் மதம் ஜாதி வெறி இதெல்லாம் நம்ம மனச கலைக்கிற மனுஷ கண்ணில படாத ஆறு எதிரிகள்.
நம்மள மாயத்துல தள்ளி விட்டுடும். மனுஷன் உண்மையா இருக்க விடாம கடைசி வரைக்கும் அவனை கொண்டுகிட்டே இருக்கும். நாம எப்படி பொறுக்கிறோம், எங்க போய் சேர்றோம் யாருக்குமே தெரியாது. ஆனா நமக்கு இப்ப ஆண்டவன் கொடுத்த வரம் இன்னும் சில மணி நேரங்கள் தான் நம்ம உயிரோடு இருக்க போறோம்னு முன்னாடியே தெரியப்படுத்துது. இப்பவாவது அவனை மாதிரி தெரிய கழிச்சுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற விஷத்தை எடுத்துருங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது நாய் மாதிரி பேய் மாதிரி இல்லாம மறுபடியும் மனுஷனா பொறுக்கிற அதிர்ஷ்டமாவது கிடைக்கும். உங்க மூட நம்பிக்கையில அவனுங்களை சாமியா கணந்து நீங்க அவனுங்களை கொண்டா என்னடா கிடைக்கும். முதல்ல நீங்க மாறணும். எங்களை மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டோம். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்களே. பிரசிடென்ட் ஐயாவோட அறியாமைய சாதகமாக்கிக்கிட்டு இந்த புறம்போக்குங்க மூலமா ஊர் மொத்தத்தையும் நான் கொள்ளையடிச்சிட்டேன். இது ஒரு கிலோ ஒரிஜினல் சுட்டம். இவங்க எப்படி வந்தது? அட லூசு பயலே, இவ்வளவு நல்ல டூப்ளிகேட்ட வச்சுக்கிட்டா சுத்திட்டு இருக்கோம். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, அப்படி அப்படி பார்க்காதீங்க. நான் மட்டும் இல்லை, ஊர் மொத்தமும் உங்களை புகழ்ந்து புகழ்ந்து நல்லா ஏமாத்தி தின்னுட்டாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இப்ப உங்க முன்னாடியே ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன், செஞ்சுதான் ஆகணும். காந்தா, கடைசி நேரத்தில் காந்தா கூட என்ன வேலை? காந்தா புருஷன் செத்து போன அப்பத்திலிருந்து நான் இவளுக்கு ஆதரவா அரவணப்பா இருக்கேன். வெக்கமா இல்லையாடா உனக்கு? எங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த வந்தேன். சுப்பா, இங்க வாயா. இவன் தயா மூத்த புள்ள விடுங்க, நாளோட நிலைமை என்ன? இது வரைக்கும் எல்லாரும் என்ன பொறம்போக்கு பொறம்போக்குன்னு திட்டினீங்களா? நீங்கதான்டா பொறம்போக்குங்க. இப்ப சொல்றேன்டா, இவன் என் அண்ணன்டா. வாட அண்ணா. ஊர்காரங்க முன்னாடி காந்தாவ நான் கண்ணாலம் பண்ணிக்க போறேன். குங்குமருக்கு அப்புறமானம் தான் குங்குமண்டா. ரத்தத்தை வைப்பா. இங்க என்னடா நடக்குது? நான் மேல போனதுக்கு அப்புறம் என் தாத்தாவோட தாத்தா முகத்துல எப்படிடா முழிக்க போறேன்? எவ்வளவு கேவலங்களா சுசிலா. என்ன மன்னிச்சிரு, நான் கூட காந்தாவோட கஸ்டமர் தான். நீ இவ்வளவு அழகா இருந்தும் என்னோட ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல. அதே காந்தாவா இருந்தா சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிறவ. சமுத்தியா மாட்டினியா? இங்க பாரு சுந்தரம், நான் சொன்னா நீ தப்பா எடுத்துப்பியோன்னு தான் நான் சொல்லலையே தவிர எனக்கு மட்டும் இருக்காதா ஃபேண்டசிஸ்? ஐயோ, என்ன மன்னிச்சிருந்த, தயவு செஞ்சு மன்னிச்சிருந்தேன். எந்திரி, என்னாச்சு? நீ வீட்டுல இல்லாத நேரம் நான் வீடு புகுந்துட்டேன். களி முட்டி போச்சுரா. எங்களையும் மன்னிச்சிருந்த, வீட்டுக்கு நீ காசு தரது இல்லைன்னு அம்மாவும் நானும் சேர்ந்து ஒன்னு சாகடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். எது, கொன்னுடுவீங்களா என்ன? மன்னிச்சிரு மருமகளே, என் புள்ள உனக்கு நெருக்கமா இருக்காமனு உன் நெக்லஸ் ஒளிச்சு வச்சு நான் தான் உங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சேன். இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் கூட உருப்படியா இல்ல போல. எங்க அப்பாவ நானே கொண்டுடும். சொத்து மொத்தத்தையும் எழுதி கொடுத்தேன்ல,
எடுத்துட்டு போய் தூக்கி போட்டு சந்தோஷமா நீ செத்து போல. இந்தங்கய்யா நான் திருண்ண அந்த அம்மனோட நகைங்க. யாரா நீங்களா? கொஞ்ச நேரம் அது வாழ்க்கை அனுபவிங்கடா. முகத்துற கிழிச்சு ஆடு, கோவத்தை தூக்கி போடு, பதிலுக்கு வாழ்ந்து பாரு. எதிரில சாவு இருக்கு, பயப்படும் மனம் இருக்கு, சகஜமா ஆட்டமாடு.
என்னது? பயங்கரமான சிட்டி விஷன் நியூஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். முதல்ல முக்கிய நிகழ்வுகள். நேற்று இரவு நீங்க பார்த்த வெள்ளை காக்காய்கள், புளிய மரத்தை சுத்தி இருந்த சாமந்தி பூக்கள், பசுவோட பின்னணியிலிருந்து வந்த கிரீஸ் பூசப்பட்ட பன்னிக்குட்டி, ஆகாயத்திலிருந்து விழுந்த அது ரத்தம் இல்லைங்க, தெரியாம ரத்தம்னு கேவலமா எழுதி வச்சிருக்கானுங்க. போற போக்கு நாயங்க சொல்றங்கிற மூடு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போச்சுங்க. இருந்தாலும் சொல்றேன், வானத்திலிருந்து விழுந்த ரத்தம், அங்கங்க உங்களுக்கு கேட்ட பாம் சத்தம், எல்லாத்தையும் உருவாக்குனது சிவா மற்றும் அவனுடைய நண்பர்கள். விவரங்களுக்கு போகலாம். இதுவரைக்கும் சிவா தான் ஊர்லயே பெரிய புறம்போக்குன்னு நினைச்ச மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கள விட பெரிய புறம்போக்கு இல்லைங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. மேலும் விவரங்கள் இந்த ஊர் தலைவர் பிரசிடென்ட் சம்மதித்தால் எங்கள் மாமா சொல்லுவார். எனக்கு புரிஞ்சு போச்சு. ராத்திரி அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க எல்லாம் வெளியே வந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இன்னைக்கு ராத்திரி என் வீட்லயே என் பொண்ணுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம், எல்லாரும் வாங்க. இருட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க வேண்டி வராதுல்ல, பிரச்சனையும் தீர்ந்துடும். உலகத்துல எங்கேயும் நடக்காத ஒண்ணு நம்ம ஊர்ல நடந்திருக்கு. நேற்று வரைக்கும் நாம என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம்னு அவங்கவங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இன்னல இருந்து நாம யாரு, நம்ம அறிவு என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இன்னல இருந்து இந்த புது கேரக்டரோட ஓபனா எல்லாரும் வாழலாம். அங்க பார்த்து அச்சுதி புரியா செஞ்ச பாவம் எல்லாம் தூக்கி போட்டாச்சு, ஃபேஸ் எல்லாம் பிரைட் ஆக மாறியாச்சு, அடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஜாலியாச்சு. சிகரெட் பிடிக்கணும் போல இருக்கு. இங்க என்ன சிகரெட்டா? எனக்கு இப்ப வேணும். பேய் வா, மந்திரம்லாம் சொல்ல வேணா, நேரம் தாலி கூட கட்டிடுறேன். சீக்கிரம் படிங்க, கட்டி மேலோ கட்டி மேலோ. உங்களை விட தூரமா ஈட்டி வீச ஒரு ஆண்மகனை நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆக்கி இருக்க, அவரை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏ சிவா, உனே ஒண்ணு மீந்து போச்சுரா, திரும்ப கொண்டு போக முடியாது, போட்டுருவா. பாத்தீங்களா, டிவி 777 சொன்னதுதான் உண்மையாயிடுச்சு. உலக அழிவு எங்கேயுமே நடக்கல. ஆரம்பத்துல இருந்தே டிவி 777 இந்த வதந்திய வதந்தின்னு சொல்லி உண்மையை இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிருக்கு. இத பெருமையா நான் சொல்லுவேன்.